இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஒரு மிகுந்த பாராட்டுகள். அந்த 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 ஒரு சந்தோஷத்தை தனக்கு இல்லை அது அவருக்கு என்று சொல்லிய நரேஷ் அவர்களுக்கும் ஒரு பாராட்டு. விளக்கத்தை கூற வருகின்றார் சொல்வேந்தர் நகைச்சுவை மன்னர் என்றே சொல்லலாம் அவர் ஜாஃபர் ஐயா அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். அனைத்து சக சொல்வேந்தர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சொல் முகமன் கூறுதல், இதை பற்றி நான் பெரிய விளக்கம் ஒன்றும் உங்களுக்கு தர தேவையில்லை. அதாவது வரவேற்று வணக்கம் சொல்வது தமிழ், வேற என்ன சொல்லலாம், மரியாதை செலுத்துதல், வாழ்த்து சொல்றது, முகமன் கூறுதல், நம்ம வணக்கம் சொல்றது. இதை தாங்கள் முடிந்தவரை இந்த கூட்டத்தை எத்தனை முறையில் உபயோகிக்க முடியுமோ அடிக்கடி சேர்த்து இதை யாருமே கவனிப்பதே இல்லை. இந்த சொல் என்ற ஒரு விஷயத்தை பெரும்பாலும் நாம் விட்டு விடுகிறோம். இது பெரிய அவசியம் இல்லாத ஒரு பகுதி என்று நினைத்து விடுகிறோம். அப்படி அல்ல, இந்த கூட்டத்தில் ஒவ்வொருவரும் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிக்கும் நாம் மரியாதை செலுத்தி அதை எந்த வகையில் நாம் உட்கொடுகிறோம் என்பதில் தான் இதனுடைய வெற்றி அமைகிறது. நம்முடைய வெற்றியும் அதில் சேர்ந்து அமைகிறது. நாம் உன்னிப்பாக ஃபோக்கஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபோக்கஸ், அந்த உன்னிப்பு என்றது ஒன்று நமக்கு அவசியம் என்ற பெயரில் தான் இந்த சம்பந்தமில்லாத பகுதி என்று நினைத்து இதையெல்லாம் சேர்த்து வைக்கிறார்கள். இதில் இதுவரைக்கும் நான் இந்த பகுதியை கவனித்ததே கிடையாது என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன். நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்துவதற்கு முன்பால் நாம் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற விருந்தினர் இளையவராக இருந்தாலும் மிக அருமையாக அவர் ஒரு ஆர்வத்தோடு இங்கே வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவரை அழைத்து வந்திருக்கும் பக்ருதீன் ஐயா அவர்களை பற்றி சொல்லுங்கள். அவர்களை வரவேற்போம் மிகுந்த நரவடிக்கையோடு. நன்றி அடுத்ததாக குரல் ஆசானாக நரேஷ் என்று போட்டிருக்கிறது. ஆனால் குரல் ஆசான் சொல்வேந்தர் மாசிலாமணி ஐயா அவர்கள். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய குரல் சொல் இது ரெண்டுமே ரொம்ப அற்புதமானது. இந்த இன்றைய சொல் வந்து பேராண்மை. இந்த பேராண்மை என்பது திருவள்ளுவருக்கு மிக மிக பிடித்தமான சொல். அதை நாம் அடிக்கடி பயன்படுத்துவோம். பல இடங்களில் திருவள்ளுவர் பயன்படுத்தினாலும் கிட்டத்தட்ட ஒரு 50 இடத்துல பயன்படுத்தியிருப்பார். அதில் ரெண்டு மிகச் சிறப்பானது அல்ல, ஒன்று அவங்க சொன்னாங்க, இன்னும் நான் சொல்லுகிறேன். நிறைய சொல்லியிருக்கார், அதை கவனிப்போம். சீரிலும் சீரல்ல செய்யாரே, சீரோடு பேராண்மை வேண்டும். பேராண்மை இருந்தால் அழகான தமிழ் எளிதில் புரியக்கூடிய தமிழ் என்ன மெக்னானிமிட்டி. புரியுதா? மெக்னானிமிட்டி என்றால் மிகவும் பெருந்தன்மை, சிறந்த சிந்தனையாளர், சிறந்த மனிதன் அர்த்தம். அதுக்கு இவர் சொல்லக்கூடிய டெஃபனிஷன் எப்படின்னா வரையறை என்றால், சீரிலும் சீரல்ல செய்யாரே, சீரோடு பேராண்மை வேண்டுபவர். இந்த பேரும் புகழும் கிடைக்கும் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய மரபுக்கும் மாறுபட்ட மோசமானது யாரு செய்யாமல் இருப்பவர், யார் செய்யாமல் இருப்பாங்கன்னா, இந்த நீண்ட காலம் பேராண்மையோடு ஒரு சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும் நினைப்பவர். இப்ப பாருங்க, சீரிலும் சீரல்ல செய்யாத வார்த்தை கொஞ்சம் வள்ளுவர் ரெண்டு தடவை, சீரிலும் சீரல்ல செய்யாதே, சீரோடு பேராண்மை வேண்டுபவர். இது ஒரு குரல். இன்னொரு குரல் எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல், நான் சொல்ல எடுத்து வந்த மறந்து. பேராண்மை என்பது தருகன் மன்று ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதன் எகு. அப்படின்னா ஒரு எதிரியோட அவன் சேலஞ்ச் பண்ண அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா, அவனுடைய சேலஞ்சை ஏற்று அவனோடு நின்று போராடுவது தான் ஒரு பேராண்மை. இதை விட மிகச்சிறந்த பேராண்மை என்னவென்றால், அதே பகைவனுக்கு ஒரு துன்பமோ ஒரு இடையூறு நடந்து விட்டால், உதாரணமாக அந்த நாட்டில்
நம்ம எதிரியா இருக்கக்கூடிய ஒரு நாடு ஒரு வெள்ளம் வந்துருச்சு, ஒரு பூகம்பம் வந்துருச்சுன்னா அந்த சமயம் போய் படையெடுத்து போக கூடாது. அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. அந்த சமயத்துல அவங்களுக்கு உதவி செஞ்சு அவனை நிக்க வச்சுட்டு மறுபடியும் சண்டை போடும். இப்படிதான் அந்த மாதிரி ராமாயணத்துல நடந்திருக்கு. இன்று போய் நாளை போவோம். அவை இருந்து எல்லாம் இழந்து நிற்கும் போது இப்பவாவது நீ திருந்தினால் போதும் அப்படின்ட்டு அந்த சமயம் அடிச்சிருந்துக்கலாம் ராமன். அப்படி செய்யவில்லை. அது வந்து அருமையான எக்ஸாம்பிள். மறுபடியும் பாருங்க, பேராண்மை என்பது தருகன் மற்ற ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதன் நகு மற்ற அதன் எகு. அதாவது அந்த பேராண்மையுடைய மிக வலிமையும் ரொம்ப சிறப்பான நுனி எதுனா அந்த ஊராண்மை இருக்கிறதா. இதில் எனக்கு எல்லாத்தோட எனக்கு பிடிச்ச ஒரு தனி எனக்கு பிடிச்ச அப்படின்னா இந்த ஸ்டீல் இருக்கு இல்லையா, ஸ்டீல் வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கின பிறகு இதுக்கு என்னடா ஒரு வார்த்தைன்னு தேடி தேடி கண்டுபிடிச்சாங்க. அப்ப இந்த இங்கே கிடைச்சது எகுன்னு ஒருத்தர் சொன்னார். எகுன்னா எந்த சமயத்திலையுமே துருப்பிடிக்காத ஒரு இரும்பு வேணும்னா அதான் ஸ்டீல். இப்போ பாருங்க, இப்போ எவ்வளவு பொருத்தமாக இருப்பாருங்க, எத்தனையோ இரும்பு பார்த்துருப்பீங்க, ஆனால் துருவே பிடிக்காத ஒரு இரும்பு இருக்கிற மாதிரி பேராண்மைன்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் எந்த சமயத்திலையும் மாசுபடாத ஒரு பேராண்மை இருந்தால் அதுதான் பேராண்மைக்கு எகு அப்படிங்கிறார். நன்றி சொல்வீர்கள் அவர்களே. ஒரு நாளைக்கு ஒரு 10 சொல்ல சொன்னால் கூட சொல்லுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இன்று நம்ம சொல்வேந்தர் கூட்டங்களையும் ஒரு குறளை சொல்ல வேண்டும். குறளை சொல்லிவிட்டு அதற்கு பொருத்தமான ஒரு விளக்கம், அதற்கு பிறகு ஒரு சிறு விதமாக உதாரணங்களை கூறலாம் கூறினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி அவர்களே. இனி அடுத்ததாக இனி அடுத்து ஒரு நிகழ்ச்சிகளை எல்லாம் யார் நடத்த போகின்றார்கள்? இனிமே இந்த மன்றத்திலே ஒரு நெறியாளராக இருந்து கொண்டு ஒவ்வொரு பகுதியையும் மிகச் சிறப்பாக நடத்துவதற்காக நமக்கு ஒரு நெறியாளர் ஒருத்தர் வேணும். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி கொண்டு போறதுக்கு ஒரு நெறியாளர். அந்த நெறியாளராக இன்று நாம் தேர்ந்தெடுத்த இருப்பவர் யார் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்லலாமா? கவித்துவ வித்தகர். அவர் கவிதை பித்தர், கவித்துவ வித்தகர், கவிதை பித்தர். தேமா புளிமா கலப்பார், வெண்பா சமைப்பார். தேமா புளிமா கலப்பார், வெண்பா சமைப்பார். புன்னகை பூப்பார், புதுமை படைப்பார். யார் இவர்? புதுமை படைப்பவர் யாரு? நம்ம மன்றத்தில் இருக்கிறவர் யாரு? நம்மளுடைய அரசவை கவிஞர் ஃபக்ருதீன் ஐயா. தரவழியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த மேடை இனி உங்களுக்கு. பேரண்மை மிக்க சுதந்திரங்களை விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை முகமனாக முகமனாக இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்கு இன்று நெறியாளராக இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தமாக. பேராண்மை என்பது பற்றி நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்பாகவே சொல்லிச் சென்றார்கள். பேராண்மை பற்றி இரண்டு அற்புதமான குறள்களையும் இங்கே பார்த்தோம். பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அருணற்றான் ஆன்ற ஒழுக்கு என்று. அது அருண் மட்டுமல்ல, அதுதான் ஒழுக்கமாகவும் இருந்து வந்திருக்கிறது, காலம் காலமாக தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது என்கிற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். சொன்னது போல பேராண்மை என்ப தருக்கன் ஒன்று உற்றாக்கள் ஊராண்மை மற்றதன் எஃகு என்று சொல்வார்கள். அதாவது அதுதான் இதற்கு வந்து வரலாற்றை நாம் பார்க்கும்போது ராமாயணத்திலே ஐயா சொன்னார்கள். எனக்கு தெரிந்த அண்மை கால வரலாற்றிலே ஒரு சம்பவம் இருக்கிறது. என்னவென்று கேட்டால் சிலுவை போர்களை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். 12 நூற்றாண்டின் இறுதியிலே சிலுவை போர்கள் நடந்தன பலஸ்தீன் என்ற பகுதியிலே. அந்த நாட்டிலே சிற்றரசாக இருந்த சலாஹுத்தீன் அய்யூப் என்பவர் அந்த ஜெருசலம் என்ற ஊரை மீட்பதற்காக படை திரட்டி வருகிறார். எதிரிலே வந்து ஐரோப்பிய படைகள் வந்திருந்தன. ரிச்சர்ட் 2 என்ற ஒரு தலைமையிலே ஐரோப்பிய படைகள் வந்தன. இருவரும் கடுமையான எதிரிகள். அப்போது ஐரோப்பிய படைகளில் பலருக்கு காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது. அந்த தளபதியாக வந்த ரிச்சர்ட் 2 அவருக்கே கூட காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது. அவருக்கு இரவு நேரத்தில் அவர்கள் முகாம் அமைத்து தங்கி இருக்கிறார்கள். பொழுதெல்லாம் சண்டை போட்டுவிட்டு இரவிலே ஓய்வு எடுப்பது வழக்கம். அப்படி ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் போது அவர் கடும் காய்ச்சலிலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போது அந்த பகுதியிலே உள்ள ஒரு மருத்துவர் ஹக்கீம் என்று சொல்வார்கள். அந்த மருத்துவர்
அந்த இங்கிலாந்து மன்னருடைய குடிலை அணுகி நான் உங்களுக்கு வைத்தியம் செய்யட்டுமா என்று கேட்கிறார். இவருக்கு வேறு வழியில் நல்லது செய்யுங்கள், என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சில மருந்துகளை கொடுக்கிறார். கொடுத்த பிறகு அந்த காய்ச்சல் 3 நாளிலே தணிந்து விடுகிறது. தணிந்து விட்ட பிறகுதான் அவருக்கு தெரிய வருகிறது, அப்படி மன்னர் அந்த ஹக்கீமாக அந்த மருத்துவராக வந்தவர் எதிரி மன்னரான சலாஹுத்தீன் என்பவர்தான். அப்படி தெரிந்த பிறகு அவர்களுக்கு இடையிலே ஒரு நல்ல இணக்கம் ஏற்பட்டு விடுகிறது. இணக்கம் ஏற்பட்டு எந்த அளவுக்கு சென்றுகிறது என்றால், ரிச்சர்டுடைய சகோதரி, விதவை சகோதரியை சலாஹுத்தீனுடைய தம்பி சைஃபுதீனுக்கு அவர் மனம் முடித்துக் கொடுக்கிறார். அந்த அளவுக்கு சலாஹுத்தீன் ஒரு கட்டத்திலே அவர் எழுதுகிறார், இந்த போரிலே எனக்கு, அதாவது அந்த போரிலே வென்று விடுகிறார்கள் முதலில். பிறகு அந்த மதத்தலைவர்களுடைய நிர்பந்தத்தால் மீண்டும் போருக்கு வருகிறார்கள். அப்போது கூட அவர் என்ன சொல்கிறார், இந்த போரிலே எங்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் நாங்கள் போர் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். இதெல்லாம் எதற்கு சொல்கிறோம், ஐயா சொன்னது போல எதிரி நாடு எதிரி நாடாக இருந்தாலும் போர்க்களத்திலே நாம் வீரத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு துயரம் ஏற்பட்டால், பாரதி சொன்னது போல பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சு என்பதுதான் பேராண்மை. பேராண்மை என்பது பற்றி நாம் கூறலாம். அடுத்ததாக நாம் இப்போது சில அலுவலர்களை நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய இலக்கண ஆசனாக நம்முடைய முன்னாள் தலைவர் சொல்வந்தர் இம்தியாஸ் அவர்களை தன்னுடைய பணிகள் குறித்து கூறும்படி அன்போடு அழைக்கிறேன். தலைவருக்கு முதல் முகமன், சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் என் முகமன், சிறப்பு விருந்தினருக்கும் முகமன். என்னுடைய பணியானது இலக்கண ஆசான். இலக்கண ஆசானாக நீங்கள் உரையாற்றும் இந்த உரைகளில் உள்ள இலக்கண பிழைகளையும் சொற்றொடர்களையும் அதோடு குறையுள்ள பிரயோகங்களையும் குறிப்பிடுத்து திட்ட பேச்சு சமயத்தில் மணி ஒலிக்காது, மற்றுள்ள சமயங்களில் உங்களுக்கு மணி மூலம் ஒலி எழுப்பி உங்களை சமீட்சை செய்து பொது மதிப்பீட்டாளர் கேட்கும் தருணத்தில் அவர்களுக்கு என்னுடைய அறிக்கையை கொடுப்பதுமாகும். மீண்டும் அனைவருக்கும் முகமன் கூறி கொடுக்கின்றேன். அடுத்து முகம் என்ற சொல்லை யார் எத்தனை முறை பயன்படுத்துகிறது என்று கணக்கெடுக்கக்கூடிய ஒருவர் அசை சொல்லாக சொல்ல போகிறார். சொல்வேந்தர் ஜாஃபர் சாரி தன்னுடைய பணி குறித்து இங்க சொல்ல அசை சொல். நன்றி சொல்வேந்தர் பட்டுரையினர்களே. மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இணைச்சொல் கணக்காளர் என்ற வகையில் எனது கடமை இங்கு பேசப்படும் அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்து பேச்சுக்களில் இடம்பெறும் நீண்ட இடைவெளி மற்றும் இடைச்சேர்க்குகளை பேச்சாளருக்கு உபகரணம் இல்லை முடிந்தால் உபகரணத்தின் மூலம் ஒலி எழுப்பி உணர்த்துவதோடு அவற்றை பேச்சாளரின் கணக்கிலே வரவு வைத்து பொது மதிப்பீட்டாளர் கேட்கும் பட்சத்தில் எனது விரிவான அறிக்கையை சமர்ப்பிப்பதாகும். நன்றி நன்றி சொல்வேந்தர் ஜாஃபர் சாரிக் அவர்களே. அடுத்ததாக நம்முடைய வாக்கு கணக்காளராக சொல்வேந்தர் ஜெய்சந்திர அவர்கள் கூறப்பட்டுள்ளார்கள். தன்னுடைய பணியை விளக்கும் படி கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் என் மாலை முகமன். இன்றைய சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர் அகதிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதற்கு கூட்டத்தில் சிறந்த திடீர் பேச்சு பேச்சாளர், சிறந்த தயார் செய்யப்பட்ட பேச்சு, சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் மற்றும் சிறந்த கூட்ட உதவியாளர் ஆகியோரை தெரிவு செய்வதற்கான வாக்குகளை நாம் பதிவு செய்வோம். ஒவ்வொரு பகுதி முடிவிலும் உங்கள் அருகில் வந்து வாக்குகளை சேகரித்து முறையாக வாக்குகளை கணக்கிடுவதன் மூலம் வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார். வாக்குகள் சமமாகும் சந்தர்ப்பத்தில் தவிர்த்து எந்த சந்தர்ப்பத்திலும் நான் வாக்களிக்க மாட்டேன். இச்சந்தர்ப்பத்தில் எனது வாக்கு வெற்றியாளரை தீர்மானிப்பதோடு எனக்கு எல்லா பகுதிகளுக்கும் தீர்க்கமான ஒரு வெற்றியாளரை தேர்வு செய்யக்கூடியதாக இருக்கும். நன்றி சொல்வேந்தர் ஜெய்சந்திர அவர்களே. அடுத்ததாக நம்முடைய நேர காப்பாளர் சொல்வேந்தர் நரேஷ் அவர்கள்.
தலைவர் உள்ளிட்ட சக சொல்லியர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நேரப்பாப்பாளர் என்ற வகையில் எனது நிலையை இங்கு நடக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உன்னிப்பாக கவனித்து நேரத்தை குறித்துக் கொள்வதோடு நிறவிளக்கு சமிகையின் மூலம் பேசுபவர்களின் நேர அளவை அவர்களுக்கு உணர்த்தி உரிய நேரத்தில் பேச்சை முடிக்க உதவுவதாகும். பேச்சாளரின் படைப்பு வரையறுக்கப்பட்ட நேரத்திற்குள் அமைந்திருந்ததா என்று கேட்கும் பட்சத்தில் எடுத்துக்கொண்ட நேரத்தை கூறாது ஆம் அல்லது இல்லை என்று மாத்திரம் கூறுவேன். யாராவது நேர வரையறையை மீறி இருப்பேன் அவரது பெயரை மாத்திரம் வாசிப்பேன். கூட்டத்தின் இறுதியில் பொது மதிப்பீட்டாளர் கோரும் பட்சத்தில் எனது நேர அறிக்கையை வாசிப்பேன். நன்றி. நன்றி சுகந்தர் நரேஷ் அவர்களே. இதுவரை நம்முடைய அலுவலர்களுடைய அறிக்கைகளை பார்த்தோம். அடுத்ததாக நாம் உடனடி பேச்சு பகுதிக்கு செல்வதற்கு முன்பாக தொழுகைக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். தொழுது விட்டு அடுத்தது நம்முடைய பகுதிகள் தொடரும். அதுக்கு முன்பாக பேராண்மை குறித்து மேலும் சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல விடுகிறேன். பேராண்மை என்பது முன்பு ஆளுமை என்ற பொருளில் தான் பயன்பட்டு வந்தது. சங்க காலத்திலே பார்த்தோம் என்றால் ஒரு தலைவன் தலைவி மனம் புரிந்த பிறகு தலைவி நினைக்கிறாள் தன்னுடைய தலைவன் தன்னை விட்டு செல்லக்கூடாது என்று நினைக்கிறாள். தலைவனை நினைக்கிறான் இவளை விட்டு சென்று நான் பொருளீட்டி வர வேண்டும் என்று நினைக்கிறான். இப்படி இருவருக்குமான மனப்போராட்டத்தை இரு பேராண்மைகள் மோதிக்கொண்டதாகத்தான் சங்க காலம் சொல்லி காட்டுகிறான். ஆனால் திருக்குறள் காலத்திலே அது பதினெண் கீழ்கணக்கிலே வரக்கூடிய காலத்திலே பேராண்மை என்பது ஆண்களுக்குரியதாக மாற்றப்பட்டு விட்டது. பேராண்மை என்பது பெருவீரம் என்று அதற்கான அர்த்தம் தெளிவடைந்து விட்டது. பேராண்மை என்பதை நபிகள் நாயகம் எப்படி சொல்கிறார் என்றால், ஒரு தீமை உன் கண்ணெதிரே நடக்கும் போது நீ அதை கையால் தடுப்பது சிறந்த, அதை இறை நம்பிக்கையோடு சம்மந்தப்படுத்துகிறார். இறை சிறந்த இறை நம்பிக்கையாக இருக்கிறது. அதை கையால் தடுக்க முடியாத அளவு போது அதை வாயால் தடுப்பது அடுத்த நிலையாகும், அடுத்த நிலை பேராண்மை. அதுவும் முடியாத போது மனதாவது அதை விட்டு அந்த தீமை விட்டு நீ வெறுத்து ஒதுங்குவது உன்னுடைய கீழ்நிலை பேராண்மையாகும் என்று சொல்லி காட்டுகிறார். ஆக இப்போது நாம் பேராண்மை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நம்முடைய நிகழ்ச்சிகள் உடனடி பேச்சு தயாரிக்கப்பட்ட பேச்சு என்று பல இருக்கின்றன. உடனடி பேச்சு தொடங்குவதற்கு முன்பாக நாம் தொழுகை இடைவெளியில் வருவோம். மூணு ஸ்பீச் முடிச்சிருந்தா தனி ஸ்பீச் தான் போதும். நிகழ்ச்சி மீண்டும் தொடங்க இப்போது நாம் மூன்று முக்கிய நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கிறோம். உடனடி பேச்சு, திட்டமிட்ட பேச்சு மற்றும் மதிப்பீடு. இந்த பேராண்மை பத்தி இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லலாம் நான் நினைக்கிறேன். சொல்லவா? இல்ல, பேராண்மை வாழ்க்கையிலேயே ஒரு உதாரணம் இருக்கு. எப்படின்னா நம்முடைய பள்ளி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கு ஒரு மதிப்பெண் கூடுதல் வாங்கிறதுக்கு மற்ற சக மாணவனோட கடும் போட்டி போடுவோம். ஆனால் அந்த சக மாணவன் நம்முடைய தோழனா இருக்கும்போது அவனுக்கு சிறு துயர் வந்தவன் நாம வந்து உதவுவோம். அதுதான் வந்து பேராண்மைக்கு சிறந்த ஒரு உதாரணமா சொல்லுவோம். நல்லதே நாம் அடுத்த நிகழ்ச்சி வச்சுக்கோமா. அடுத்ததாக நம்முடைய உடனடி பேச்சு பகுதி. இந்த பேச்சு இந்த பகுதியை நடத்தி தர நம்முடைய சிறந்த ஒரு சொல்வேந்தர், சிறந்த பாடகர், வெள்ளியன்பு உடையவர் சொல்வேந்தர் ஜியாவுதீன் அவர்கள். மீண்டும் அனைவருக்கும் நான் இனிய மகமன் வாழ்த்துகள். ஒரு சிறு கதையின் மூலம் ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். ஒரு சின்ன பெட்டிக்கடையில் ஒரு நாய் வருகிறது. கடைக்காரர் துரத்தி விடுகிறார். மீண்டும் அது முட்டுகிறது. பிறகு துரத்தி விடுகிறார். பிறகுதான் ஏன் நம்மளையே தொந்தரவு பண்ணுகிறது என்று அந்த நாயை தள்ளிவிடும் போது பார்க்கிறார், கவனிக்கிறார். பால் நாயின் வாளில் ஒரு சிறிய பேப்பர் இருக்குது, கட்டியிருக்கு. அந்த பேப்பரை எடுத்து பார்க்கிறார். அது ஏதோ ஒரு பொருள் கேட்டு எழுதியிருக்கிறது. அதில் பணமும் இருக்கிறது.
அதை எடுத்துட்டு ஓஹோ ஏதோ சாமான் வாங்க வந்திருக்கிறது என்று நினைத்து அதற்கான பொருளையும் அந்த வாளியிலே கட்டி அதுக்கான மீதி பணத்தையும் அதிலே வைத்து விடுகிறார். இவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, எப்படி ஒரு நாயை வந்து சாமான் வாங்க அனுப்புகிறார்கள் என்று. இவருக்கு ஆச்சரியம் தாங்காமல் அந்த நாயவே பின்தொடர்கிறார். நேராக சென்ற நாய் ஒரு டிராபிக் லைட் என்று சொல்லக்கூடிய அந்த சிக்னலில் நிற்கிறது. அங்கு சிவப்பு விளக்கு எரிவதால் அது நிற்கிறது. பச்சை விளக்கு எரிந்தவுடன் மீண்டும் செல்கிறது. இவருக்கு அதை விட ஆச்சரியம், இது என்னடா மதிப்பதில்லை, விதிகளை மதிப்பதில்லை, இந்த நாய் வந்து சரியாக பின்பற்றுகிறதே என்று கூறி என்று நினைத்து மீண்டும் அதனை பின்தொடர்கிறார். ஒரு பேருந்தில் ஏறுகிறது, இவரும் ஏறுகிறார். அந்த பேருந்து கண்டக்டர் அந்த பேருந்து நடத்துனர் அருகே சென்ற நாய் வாளை ஆட்டுகிறது. அதை பார்த்துவிட்டு அதற்குள்ள டிக்கெட்டை அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு டிக்கெட்டும் கொடுக்கிறார். அடுத்த நிறுத்தத்தில் இறங்குகிறது, இவரும் இறங்குகிறார் பின்தொடர்ந்தவர். நேராக சென்ற நாய் ஒரு வீட்டின் கதவை தட்டுகிறது, ஒரு தெருவிற்கு சென்று அந்த வீட்டின் கதவை தட்டுகிறது. இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை, என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம் என்று அந்த நாயின் பின்னாடியே நின்று வேடிக்கை பார்க்கிறார். அப்பொழுது அந்த கதவு திறந்த வீட்டுக்காரர் வருகிறார். வந்ததும் இந்த நாயை அதுக்குள்ள சாமானை எடுத்துவிட்டு கடைக்கு சென்ற வாங்கிய சாமானை எடுத்துவிட்டு அந்த நாயை திட்டுகிறார். என் நாயை உனக்கு அறிவே இல்லையா, எத்தனை தடவை சொல்றது, வீட்டு வெளியில போகும்போது சாவி எடுத்துட்டு போ, சாவி எடுத்துட்டு போன என்று சொல்லி அதட்டுகிறார். இவருக்கு சரியான கோபம், அந்த நாய் எவ்வளவு அறிவாக இருக்கிறது, நாமளே பின்பற்றாத சாலை விதிமுறைகளை எல்லாம் சரியாக பின்பற்றி வருகிறது, கடைக்கு சென்று நம் சொன்ன வேலையெல்லாம் செய்கிறது, அதை போய் திட்டுகிறீர்களே என்று இவருக்கு கோபம் வருகிறது. இதிலிருந்து நமக்கு புரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் எவ்வளவுதான் நன்மை நல்லது செய்தாலும் ஒரு சிறிய தவறினால் நமக்கு கெட்ட பெயர் ஏற்படுகிறது. இதனை தவிர்த்துக் கொள்வோம் என்று கூறி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். அந்த நாய் நாம தான் என்று கூறியிருக்கிறேன். உடனடி பயிற்சியின் விதிமுறைகள் தெரியும் என்று நினைக்கிறேன். அனைவரும் நான் யார் வேண்டுமானாலும் அழைப்பேன். அவர்களுக்கு 2 நிமிடம், 1 நிமிடத்தில் மஞ்சள் விளக்கு, பச்சை விளக்கு, 1.5 நிமிடத்தில் பச்சை விளக்கு, மஞ்சள் விளக்கு, 2 நிமிடத்தில் சிவப்பு விளக்கு, அதற்கு பிறகு 30 வினாடிகள் கொடுக்கப்படும். ஒரே தப்பட்டி நேரக்கப்பல வீடாளும் பெண்மை இங்கே நாடாளும் காலம் வந்தும் ஊமைகள் போலவே என்றும் ஓயாமல் கண்ணீர் சிந்தும். வீடாளும் பெண்மை இங்கே நாடாளும் காலம் வந்தும் ஊமைகள் போலவே என்றும் ஓயாமல் கண்ணீர் சிந்தும். இந்த தலைப்பில் பேச நமது சொல்வேந்தர் அப்துல் காதர் அவர்கள். வீடாளும் பெண்மை இங்கே நாடாளும் காலம் வந்தும் ஊமைகள் போலவே என்றும் ஓயாமல் கண்ணீர் சிந்தும். அன்பு உறவுகள் அனைவருக்கும் சொல்ல இருக்கிறேன். இனிய மாலை முகமன்,
இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவருக்கும் இதுவும் எப்போதும் என்றும் நிலவட்டும். முகமன் கூறுவது ஒரு பேராண்மை, ஒரு பகுதி. பொதுவாக அன்பளிப்பு, ஒரு புன்னகை சிந்தினாலே அன்பளிப்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்குள்ள அன்பளிப்பை பகிர்ந்து கொள்ளுங்கள், பொருளாகவோ அல்லது வார்த்தையிலோ நல்ல உபதேசத்திலோ. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நீங்கள் புன்னகையிலாவது சொல்லிக்கொள்ளுங்கள். இறைவனின் சாமி சமாதானமும் மீண்டும் அனைவரும் மீதும் நிலவட்டும். வீடாலும் பெண்ணை இந்திய மகளாலும் பெண்ணுக்கு என்னதான் ஒரு நல்ல நிலைமை வந்தாலும் அவளை கொண்டு போய் ஒரு பிரதம மந்திரியாக வைத்திருந்தாலும் உலகமே போற்றும் போதும், ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போது அவர் மனைவி ஒரு அடக்கப்பட்டவளாகவே வருகிறார். அது பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, அவருடைய கணவரால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அவள் ஆளுமைக்கு உட்படுகிறார். அவள் நாட்டையே ஆண்டாலும் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்காரி, வீட்டுக்கே அவள் முதல்வர். சொல்லுக்க வேண்டும் என்றால் அவளை வந்து இல்லத்தரசி என்று சொல்கிறார்கள். அது இன்ன அப்படி இல்லத்தரசியாக இருப்பவள் தான் அரிசியும் களைய வேண்டும், தனது எல்லா செயல்களையும் களைந்துவிட்டு கணவனுக்கும் உடன்பட வேண்டும். இந்த விஷயத்தில் பெண் எந்த நிலையில் உயர்ந்திருந்தாலும் சொல்லின் இலக்கணப்படி அவர்கள் சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியவில்லை. ஊமையாகவே மௌனமாகவே கண்ணீர் விடுகிறார்கள், மறைத்து விடுகிறார்கள். இதுதான் உண்மை நிலைமை. இன்றும் என்றும் இந்த நிலைமையை போக வேண்டும். பெண்ணியம் என்று நாம் நிறைய பேசுகிறோம், பேச்சில் தான் அதில் அந்த விஷயம் இருக்கிறதே தவிர கண்ணியமாக அது வெளிவருவதில்லை. காரணம் என்னென்றால், காலங்காலமாக நம்ம அப்படி பழகிவிட்டோம். அந்த நிலைமை மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு வழிவகுத்த நிறையா அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி சொல்வேந்தர் அப்துல் கதர் அவர்களுக்கு. அடுத்து தங்கம் ஒண்ணு உண்ண, தங்கம் ஒண்ணு ஊர் உண்ண மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல்லு பூட்டு ரெண்டு மாட்டி பூட்டி வைக்கும். உயர்த்தி பேசும், திண்டுக்கல்லு பூட்டு ரெண்டு மாட்டி பூட்டி வைக்கும். தங்கம் ஒண்ணு ஊரு ஒண்ணு மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு ரெண்டு மாட்டி பூட்டி வைக்கும். அதாவது தங்கம் வேண்டும் ஊர் பூட்டி வைக்கும்னா, நம்மளே நம்மளே வந்து உயர்த்திக்கிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் மேல போய் நம்மளே ஒரு பெரு ஒரு பொறாமைக்காரன் என்ன சொல்றது, ஒரு பெருமைக்காரனா ஒரு அரகண்டாக மாத்துது. அது நம்மளே பூட்டி வைக்குது, சிந்தனையை பூட்டி வைக்குது. பூட்டி வைக்கிறது என்னன்னா, என்ன பண்ணுன்னா, நம்ம எது செய்ய போனாலும் நம்மளைய தடுக்கும். நீ செய்கிறத உங்களை மாற்றி சிந்திக்க வைக்கும். அதனால் வந்து என்ன பண்ணும்போது உங்களை தப்பான வழிக்கு செலுத்துது. ஸோ இந்த மாதிரி ஒரு புரியாத கருத்தை கூட புரியறதுக்கு சொல்லப்பட்டிருக்கு பெண்ணாக பிறந்தவருக்கு கண்ணுறக்கம் இரண்டு முறை, பிறப்பில் ஒரு தூக்கம் இறப்பில் ஒரு தூக்கம்.
பெண்ணாக பிறந்தவருக்கு கண்ணுறக்கம் இரண்டு முறை, பிறப்பில் ஒரு தூக்கம், இறப்பில் ஒரு தூக்கம். மீண்டும் சொல்வேந்தர்கள் விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய முகமன் கூறி தொடங்குகின்றேன். இது மிக பிரபலமான கண்ணதாசன் அவர்களின் வரிகள். பெண்ணாக பிறந்தவருக்கு கண்ணுறக்கம் இரண்டு முறை, பிறப்பில் ஒரு தூக்கம், இறப்பில் ஒரு தூக்கம் என்று. ஒரு பெண் பிறந்து அவள் இறக்கும் வரை எவ்வளவெல்லாம் துயரங்களை இந்த மண்ணில் அவள் அனுபவிக்கின்றாள் என்பதனை சொல்வதற்காக சொல்லப்பட்ட இந்த வரிகள். அப்படியெல்லாம் இருந்த இந்த பெண்ணியம் இப்பொழுது மாறி நல்ல ஒரு நிலைக்கு, ஏற்கனவே சொன்னது போல் வீடாலும் பெண்மை நாடால வந்தது போல் பெண்கள் முன்னேறி கொண்டு வருவதும் நாடாள்வதும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்படியெல்லாம் இருந்த பெண்கள்தான் நமக்கு எல்லா வகையிலும் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின் ஒரு பெண் இருக்கின்றாள் என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய அனைத்து வெற்றிகளுக்கும் காரணமாக இருப்பவள் பெண்ணாகவே இருக்கின்றாள். அப்படிப்பட்ட பெண்ணை நாம் மதிக்க வேண்டும், அவர்களை போற்றி நல்ல மதிப்பு கொடுத்து வளர்ந்தால் அவர்களுக்கு இந்த தூக்கம் என்பது கவிஞர் கவலையை சொல்கின்றார். இரண்டு அவருடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகளை சொல்கின்றார். அந்த கவலைகள் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் என்பதனை, அதனை ஆணியத்தை பெரிதாக பிடிக்கும் ஆண்களும் அதனை மாற்றி பெண்களை நமக்கு சரிக்கு சமமாக நடத்தி அவர்களுடன் அன்பாக பழக வேண்டும் என்று கேட்கிறேன். ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடிப்படி வரைதானே. ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. கண்ணதாசனின் இக்கூற்றை ஏற்கிறீர்களா மறுக்கிறீர்களா? ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே. ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. சொல்வேந்தர் சாதிக்க வந்தால் நன்றாக இருக்கும். இனிய சொல்வேந்த உடன் பேச்சு ஆசானுக்கும் இனிய சொல்வேந்தர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இதற்கு நான் பொருத்தமானவன் அல்ல. காரணம் என்னென்றால், சாதிக்க வந்தது நான் அல்ல, இது மாற்று இது மாற்றாக கேட்டுக்க வேண்டியது இருந்திருக்க வேண்டும். இதை என் நண்பர்கள் எல்லாம் அறிவார்கள். ஆனால் அடிப்படையில் ஜோக்ஸ் அபார்ட், அதாவது இது இருக்கட்டும், நகைச்சுவை ஒரு புறம் இருக்கட்டும், அடிப்படையில் பெண் சுதந்திரம் என்பது இன்றைக்கு எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறதா என்றால் பொதுவாக மேலோட்டமாக ஆம் என்பீர்கள். இங்கு பெண் சுதந்திரத்தை பற்றி ஆணித்தரமாக பேசுபவர்கள் எல்லாரிடம் நம் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். உங்கள் மனைவிக்கு பின்னால் வேறு யார், உங்கள் பெயர் அல்லாமல் வேறு யாருடைய பெயரை போட்டுக்கொள்ள இன்று ஒட்டுக்கொள்வீர்களா இன்றைக்கு? இதெல்லாம் வீண் வேலை. என்ன நடக்கும்? வீண் வேலை போய் வேலையை பார்த்து இதுதான் நடக்கும். அதை விடுங்க, கொஞ்சம் பசிச்சதுன்னா, ஒரு பசிக்குதுன்னு வச்சுங்க, நீங்கள் தனியாக என்றைக்கு வேணாலும் இந்த நேரத்தில் எப்போ வேணாலும் போய் ஒரு ஹோட்டல், ஒரு சின்ன விஷயம், பெருசாலாம் நான் பேசவில்லை, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட முடியும். உங்கள் போனே மனைவியால் நினைச்ச நேரத்தில் ஒரு டீ குடிச்ச முடியும். அந்த சுதந்திரங்கிறது சொல்ல வர பொதுவாக இல்லை என்பது தான் உண்மை. நாம் இருப்பதாக மேலோட்டமாக இதெல்லாம் எப்படின்னாக்கா, நான் சொல் கலா கமல் மாதிரி பேசுறேன்னு மட்டும் நினைச்சேன். கலாச்சாரம் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னாக்கா, பின்னே என்னென்னவோ நடக்குதோ அதெல்லாம் நீ பேசாம, சமூகத்தில் நடக்கிறத பேசாம, இதெல்லாம் நடக்கலை, நல்லது தான் நடக்குது, இதுதான் எங்கள் கலாச்சாரம் பேசிக்கிற மாதிரி தான். கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது, ஆனால் அது இல்லை, இல்லாததால் இல்லைன்ற மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி தான் சுதந்திரம் என்பது இல்லை, அது இருந்தால் இருக்கிற மாதிரி பேசிக்கிறது தான் ஒரு நாகரிகம் என்ற வகையில் தான் போய்விடுது. அவர் போதித்துட்டு போகிறார். சாதிக்க அச்சம்
மடம், நாணம், பயிர்ப்பு, பெண்மையின் அகப்பண்புகள் என்று இலக்கணம் சொல்வதை ஏற்பீர்களா? எவ்விதம்? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, பெண்மையின் அகப்பண்புகள் என்று இலக்கணம் சொல்வதை ஏற்பீர்களா? எவ்விதம்? சொல்வேந்தர் விஜயமாவன். அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் மீண்டும் முகவர் கூறி மகிழ்வோடு வணக்கம் சொல்லிக் கொள்கின்றேன். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு, இவை நான்கிலே எனக்கு பிடித்தது பயிர்ப்பு. அச்சம், அச்சம் என்னை பொறுத்தவரை அச்சம் வேண்டவே வேண்டாம். அச்சம் தவிர் என்று சொன்ன பாரதியின் வழியிலே வரக்கூடிய பெண் நான், எனவே எனக்கு அச்சம் தேவையே இல்லை. மடம், நான் மடமையா இருக்க போறதே இல்லை. அறிவிலோங்கி சமமானால் ஆணுக்கு பெண் சமமாக நான் உலகை வளம் வருவேன் என்று சொல்லிக்கொண்டு சூடுரைத்துக் கொண்டு வருகின்ற பெண் இனம் நான் மட்டுமல்ல, என் பெண் இனமானது பிரதிநிதியாக நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். மடம் கூடவே கூடாது. மடம் என்பதே எங்களுக்கு கிடையாது. மடம் என்று எங்களை சொல்லுபவர்கள் மடையர்கள் என்று நான் பயிர்ப்பு, மடம், பயிர்ப்பு, நாணம். நாணம் என்பது பெண்மைக்கே உரிய ஒரு அழகு. அந்த நாணத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால் நாணம் என்பது நாணமாக இருக்க வேண்டும். ஒரு நாணம் இருந்தால்தான் அங்கே பெண்மைக்குள்ள ஒரு நளினம் இருக்கும். ஆகவே நான் நாணத்தை நாணமாக எடுத்துக்கொள்கின்றேன். நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். எனவே இந்த நான்கிலே இரண்டை நான் தள்ளிவிட்டு இரண்டை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதை கூறிக்கொள்கின்றேன். நன்றி. மீண்டும் நமது நெறியாளர் நடைபெறுகிறது. இவரு சிறந்த ஒரு பேராண்மையாளர் நிரூபிக்கிறார் பாருங்களேன். பேராண்மை தலைப்பு கொடுத்திருக்கு. பகுதி பகைவர் கல்வாய் நன்னஞ்சு சொல்லிட்டு பெண்ணை தொகுதி பேசிட்டு போறாரு. அடுத்ததாக நாம் தயாரிக்கப்பட்டு பேச்சுக்கு செல்வோம். இப்போது சில இரண்டு திட்டமுறைகள் இங்கே நாம் நிகழ்ச்சியில் வைத்திருக்கிறோம். முதலாவதாக ஆறாவது திட்ட உரையை நிகழ்த்த வருகிறவர்களை மதிப்பீடு செய்ய, ஐந்தாவது திட்ட உரையை நிகழ்த்த வருகிறவரை மதிப்பீடு செய்ய நம்முடைய மூத்த சொல்வேந்தர் நௌஷாத் அவர்கள் தன்னு அந்த உரை பற்றிய குறிப்புகளை தருவார்கள். ப்ராஜெக்ட் நம்பர் ஃபைவ், த பாடி ஸ்பீஸ். பாடி மூமெண்ட்ஸ் அதிகமா, கெஸ்டர்ஸ், ஐ கான்டாக்ட், இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம இந்த ஸ்பீச்சில் கொடுக்கணும். இது மெயினாக இதுக்காகவே இல்லை ஒரு ப்ராஜெக்ட். அது ஸோ அதிகமாக அவரோட பாடி லாங்குவேஜ் இந்த ப்ராஜெக்டில் வெளிப்படுத்துறது இது ஒரு முக்கியமான ஒரு இடம். இது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு உள்ள டைம் வந்து ஐந்துலேருந்து ஏழு மணி. நன்றி சொல்லுங்கள் நௌஷாத். முன்னதாக ஒரு சிறிய நிரல் விடுபட்டு விட்டது, அதை இப்போது நாம் சரி செய்து கொள்வோம். உடனடி பேச்சில் ஐந்து பேர் பேசினார்கள். அவர்களுக்கான வாக்கெடுப்பு இப்போது நடைபெறும். பேசியவர் அவர் சொல்லியிருந்தோம், முதலில் சுரேந்திர அப்துல் காதர் இல்லை, எல்லாரும் தேர்வு பெற்றார்களா? எல்லோரும் தேர்வு பெற்றார்கள். அவர்களில் ஐவரில் ஒருவருக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். சுரேந்திர அப்துல் காதர், சுரேந்திர இம்தியாஸ். சுரேந்திர அப்துல் காதர், சுரேந்திர நௌஷாத், சுரேந்திர இம்தியாஸ், சுரேந்திர ஜாஃபர் சாதிக், சுரேந்திர விஜிமா, அஞ்சு பேரும்.
தன்னுடைய ஐந்தாவது உரையை இளநிலை ஐந்தாவது உரையை வழங்குவர் போவார். மிகச்சிறந்த திரையறிவு மிக்கவர், பாடகர், எல்லோரும் அறிந்த விஷயம், நல்ல மனிதாபிமானியும் கூட. தன்னுடைய ஐந்தாவது உரையாக வேங்கையும் வெறுங்கையும் என்ற தலைப்பை வைத்திருக்கிறார். வேங்கையும் வெறுங்கையும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மற்றும் முகமன். ஒரு நிமிடம் என்னுடைய செயலிலிருந்து நீங்கள் தெரிந்து கொண்ட விஷயத்தை எனக்கு மூன்று வார்த்தையில் யாராவது கூற முடியுமா? மூன்று வார்த்தைக்கு மிகாமல் சொல்ல முடியுமா? உங்களுக்கு தற்காப்பு கலை தெரியும். நன்றி. தற்காப்பு கலைகள் அது மிகவும் முக்கியம். நீங்கள் சொன்னதும் சரி, அவர் அந்த குறிப்பிட்டு சொன்னதும் சரி, ஆனால் அந்த கருவியை உபயோகப்படுத்தாமல் என்னிடம் உள்ள கருவியையே நான் அந்த கருவியாக உபயோகப்படுத்திவிட்டேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். அதாவது ஒருவருக்கு தற்காப்பு கலை தெரியுமா அல்லது தெரியாதா என்பதை உங்களால் சுலபமாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் தற்காப்பு கலை நிபுணர் வந்து எப்படி இருப்பார் என்றால், அவர் பார்த்தா ஒரு அப்பாவி மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இருப்பார். அது உண்மை. நிபுணத்துவம், இதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இன்னும் மிக மிக அடக்கமாக, அடக்க ஒடுக்கமாக யாராலும் அவர்களை தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் இருப்பார்கள். இப்பொழுது 1944 அந்த வருடங்களுக்கு செல்வோம். 1940 to 1950 ஒரு முறை அப்பொழுது இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த காலம். ஜப்பானியர் இராணுவத்தினர் மிகவும் போர் வெறி பிடித்து அலைந்த காலம் அது. இது அனைவரும் அறிந்த வரலாறு. அப்பொழுது ஜப்பானிய இராணுவத்தில் ஒருவர் பணிபுரிந்தார். அவர் மிகச்சிறந்த தற்காப்பு கலை நிபுணர், தற்காப்பு கலையில் மேதமை நிபுணர், மேதமை மிகுந்தவர். அவர் யாருக்கும் தெரியாது. ஒரு முறை போர் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த நேரத்தில் எதிரிகளால் சுற்றி வளைக்கப்படுகிறார். அவர் கைகளால் போராடி பார்க்கிறார், கடுமையாக போராடுகிறார். மீண்டும் எதிரிகளுடன் துப்பாக்கி முனையில் சிக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. அப்பொழுது எதிரிகள் அவரை சிறைப்பிடித்து கொண்டு சென்று விட்டார்கள் எதிரி நாட்டவர். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், எதிர்நாட்டவருக்கு அப்பொழுது இந்த தற்காப்பு கலை என்னும் பற்றி ஒன்றுமே தெரியாது. தற்காப்பு கலை என்பது அது கராத்தே, அது ஜப்பானியர்களின் சிறந்த தற்காப்பு கலை. அது உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. அது யாருக்குமே தெரியாது, அவ்வளவா தெரியாது. அந்த எதிர்நாட்டவருக்கு அது தெரியவில்லை. கொண்டு போய் சிறையில் வைக்கும்போது அவர்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். என்னமோ செய்தார் என்ன அப்படிங்கிறதும், இது வந்து ஒரு மாதிரியா ஏதோ இருக்குது, இப்போ ஏதோ தெரிஞ்சவன் அப்படின்னு வச்சுக்கிட்டு இவனை நம்ம வேற மாதிரி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது பழைய கால ரோமானியர்கள் வந்து ஒரு மோசமான ஒரு காரியத்தை செய்வாங்க. அதை வந்து ஆங்கிலத்தில் சடிசம் என்று சொல்வார்கள், வக்கரமான செயல். அது என்னவென்றால், அடிமையாக சிக்கியவனை கொண்டு போய் பட்டினி போட்டு, இரண்டு மூன்று நாட்கள் பட்டினி போட்டு அவனை வந்து ஒரு பெரிய மைதானத்தில் விட்டு, நடுவில் விட்டு சுற்றி நின்று எல்லோரும் கைக்குட்டி ரசிக்க ஒரு குரூரமான மனப்பான்மையுடன் பார்த்து கொண்டிருப்பார்கள். என்ன செய்யணும், அவனை வந்து ஒரு புலிகிட்ட விட்டு விடுவார்கள். புலிக்குண்டை தொடர்ந்து பசித்த புலியை அனுப்பி விடுவார்கள். அந்த புலி என்ன செய்யும், அவன் என்ன செய்வான், அவனை மூணு நாள் சாப்பிடாம இருந்தால் என்ன செய்வான், அலறி எடுத்துக்கொண்டு ஓடுவான். இதை எல்லோரும் கைத்தட்டி ரசிக்கும் இந்த ஒரு குரூர மனப்பான்மை அப்பயே இருந்தது. இந்த கராத்தே வீரர் அவரை குடித்து கொண்டு போனவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. இவனை வந்து ஒரு புலிக்கிட்ட அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்வான் செஞ்சாங்க, அவரை வந்து பட்டினி போட்டாங்க. மூணு நாள் பட்டினி போட்ட மூணு நாள் என்ன நடந்ததுன்னா,
அவர் கண்களை மூடிக்கொண்டு தரையில் அமையா அமர்ந்து கொண்டு காதுகளை பொத்தியபடி இருந்தார் 100 நாள். இதில் உள்ள தத்துவம் என்னவென்றால், நம்ம கண்ணை மூடிவிட்டால் கண்களுக்கு வேலை குறைகிறது, அதனால் உடம்பில் உள்ள சக்தி குறையாது. அதே மாதிரி காதுகளுக்கு ஒலியை கேட்கும் போதும் உடம்பு சக்தியை வீணாக்கின்றது. அமைதியாக இருந்துவிட்டால் உடம்பிலிருந்து எந்த ஒரு சக்தியும் வீணாவதில்லை. இது நன்றாக தெரியும். அவர் அவருடைய துளி சக்தியை கூட வீணாக்காமல் இந்த நிலையிலே அமர்ந்து 3 நாள் கழிந்தது அவரை கொண்டு வந்துட்டாங்க. எங்கே மயிலாந்து கொண்டு வந்துட்டாங்க, எல்லாரும் தயாராக இருந்தாங்க. அவர் வந்து கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் மயிலாந்து நிற்கிறார், எல்லாம் சுற்றி வேடிக்கை பார்த்துருக்காங்க. அப்போது புலியை தொண்டு விட்டாங்க, பசித்த புலியை. புலி வேகமாக வருகிறது. அந்த புலியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் வந்து ஆரவாரம், கைகொட்டி ஆரவாரம் செய்ய நினச்சிட்ருக்காங்க. கிட்ட புலி வந்தோடனே ஒரு அலட்சியமாக புலியை பார்த்து அப்படியே நிற்கிறார், அதாவது எலியை பார்த்து கூட நிற்கிறார். புலி வேகமாக வருகிறது, படுவேகமாக அவருமே பாய்கிறது. முதன்முறையாக புலியினுடைய அந்த வேகத்தை, புலியோட வேகத்தை என்ன பண்ணுறாரு, அவர் வீணாக்கிறாரு. வீணாக்கினா ரொம்ப திறமையாக அந்த புலியின் பாய்ச்சலும் தப்பிக்கிறார். 2வது முறை அந்த புலி பாயும் பொழுது வினாடிக்கும் குறைவான நேரத்தில் அந்த புலியின் விலாவில் ஒரு உதை. அந்த உதை யாராலும் இவ்வளவு வேகமாக உழுந்ததுன்னு யாராலும் சொல்ல முடியல. அவ்வளவு வேகமான ஒரு உதை. புலி அறுபட்ட குருத்து மாதிரி கீழே சரிகிறது. அந்த புலியின் தலையை பற்றி அதன் வாயில் வேகமான ஒரு ஓசை. புலிக்கு ரத்தம் கக்கி திறந்து விடுகிறது. முடித்த பிறகு அவர் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார். கை கொட்டி ஏளனம் செய்ய நினைத்தவர்கள் ஒரு வினாடி ஸ்தம்பித்து போய் கை தட்டி ஆரவாரம் செய்கிறார்கள். யாராலும் ஒன்றும் செய்ய முடியல. அவர் என்ன செய்கிறார்கள், உடனே அவருடைய மரியாதையாக ஊருக்கு அனுப்பிவிட்டு உடனடியாக அவர்கள் நாட்டிலிருந்து தற்காப்பு கலை வல்லுநர்களை வரவழைத்து அனைவரும் தற்காப்பு கலையை கற்றுக்கொள்கிறார்கள். எனவே ஒரு வீரர் எந்த இடத்தில் நின்றாலும் வீரர் தான். அதுபோல் தற்காப்பு கலை கற்றவர்கள் எந்த இடத்திலும் அவர்களால் சமாளிக்க முடியும். அதற்கு அவர்களுக்கு வருகிற மனோதைரியமும் அவர்களுக்கு கிடைத்துள்ள பக்குவமும் இது போன்ற ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுக்கும். அவர்களால் எந்த இடத்திலும் வெல்ல முடியும். எனவே தற்காப்பு கலையினுடைய ஆர்வத்தை, மிகுந்த ஆர்வம் எனக்கு அதிகம். இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ள மூல புத்தகம் வந்து கராத்தே மணி, ஆர்டி மணி எழுதிய வேங்கையும் வெறுங்கையும் என்ற புத்தகமாகும். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக திட்டமுறை 6, அதே அது குறித்த ஒரு மதிப்பீட்டை வழங்க 7 மாத்தி போட்டிருக்காங்க. திட்டமுறை 7 குறித்து மதிப்பீடு வழங்க மதிப்பீட்டாளர் யூசுப் அவர்களை அழைக்கிறேன். சுமேதில் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். திட்டவுரை 7 ஒரு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட தலைப்பாகும். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், தலைப்பு பற்றி பல்வேறு செய்திகளை பல்வேறு ஊடகங்கள் மூலமும் வழிகள் மூலமும் சேர்த்திருக்க வேண்டும். பின்னர் அவற்றை மிகவும் கவனமாக ஒழுங்குபடுத்தி அதற்கு அந்த தலைப்பு தலைப்பிற்கு உரு சேர்க்கும் வகையில் தன்னுடைய வாதங்களையும் தன்னுடைய விளக்கங்களையும் அவர் கூற வேண்டும். கூறும் பட்சத்தில் அவர் அவருக்கு தேவையான இல்லஸ்ட்ரேஷனோட தன்னுடைய 7வது திட்டமுறையை வழங்க வருகிறார் நம்முடைய சுல்வந்தர் முகமது கபீர் அவர்கள். அவருடைய தலைப்பு மழை நீரை சேமிப்போம். சுல்வந்தர் கபீர், மழை நீரை சேமிப்போம்.
நீர் என்று அமையாத உலகனின் யாராருக்கும் வான் என்று அமையாத உலக்கு. நெறியாளர் உள்ளிட்ட சக சொல்வேந்தர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். வறட்சி, தண்ணீர் பஞ்சம் என்ற சப்தங்கள் இப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே மெல்லிய துணியிலே ஒழிக்க தொடங்கியிருக்கிறது. 2000 தொடக்கத்திலே தமிழகம் ஒரு வறட்சியை சந்தித்தது நாம் எல்லோருக்குமே அறிந்த ஒரு விஷயம். அப்பொழுதே வல்லுநர்கள் எச்சரித்தார்கள், மக்கள் தொகை பெருக்கத்தையும் தொழில் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு 2050 இந்தியா மிகப்பெரிய வறட்சியை, தண்ணீர் பஞ்சத்தை சந்திக்க இருக்கிறது என்று. நாம் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல, நமக்கு தான் நமக்கு வேற நிறைய வேலைகள் இருக்குல்ல, நாம் அதை பெருசாக எடுத்துக்கல. அதன் விளைவு கடந்த 2009 தமிழ்நாட்டிலே உள்ள சேலம், கோவை, அரியலூர், சிவகங்கை, தேனி போன்ற மாவட்டங்களில் உள்ள 10 மேற்பட்ட வட்டாரங்களில் புதிதாக கிணறு தோண்டுவதற்கும் ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதற்கும் தடை செய்யப்பட்டு கருப்பு பகுதியாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது 2009. இது போன்ற ஏராளமான பகுதிகள் தமிழ்நாட்டிலே இன்றும் இருந்தாலும் முதல் கட்டமாக இந்த 10 வட்டாரங்களை தமிழக அரசு கருப்பு பகுதியாக அமைந்திருக்கிறது. சரி, அதுக்கு பிறகாவது நாம் நம்ம அந்த இந்த வறட்சிக்கு வரக்கூடிய எதிர்கொள்ளவிருக்கிற அந்த வறட்சியை சமாளிப்பதற்கு ஏதாவது திட்டம் இருக்குதா மட்டும்னா இந்த திட்டமும் இல்லை. இது ஒரு புறம் இருக்க, அன்றாடம் நம்முடைய தேவைகளுக்காக நாம் பயன்படுத்துகின்ற நீரில் 40% அதிகமான நீரை, நிலத்தடி நீரை உறிஞ்சிதான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சென்னை போன்ற பெருநகரவாசிகளோ கிட்டத்தட்ட 90% அதிகமான நீரை நிலத்தடி நீரிலிருந்து உறிஞ்சி பயன்படுத்துகிறார்கள். ஒரு பக்கம் நாம் நிலத்தடி நீரை உறிஞ்சி கொண்டிருக்கிறோம், நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து கொண்டே போகிறது. இன்னொரு பக்கம் மழை இல்லை. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இதெல்லாம் சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்னா, நம்ம மேலே இருக்கிற குறையை ஒரு காலம் நாம் சொல்ல மாட்டோம், பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறோம் தண்ணியில் பார்ப்போம், மழையே பெய்யல போனோம் என்னப்பா பண்ணோம், அதனால தான் தண்ணீர் பஞ்சம். நாம் என்ன செய்யணும், நாம் என்ன செஞ்சோம், அதை பற்றி நாம் ஒரு காலம் பேச மாட்டோம். கடந்த 2015 சராசரி விட 2 அதிகமாக மழை பொழுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 260 TMC தண்ணீருக்கும் அதிகமான தண்ணீர் நம்மிடத்திலே போதிய நீர்த்தேக்க வசதிகள் இல்லாததால் கடலிலே வீணாக விரயமாக கலக்கப்பட்டிருக்கிறது. 1 TMC தண்ணீர் போதும் சென்னை போன்ற பெரிய அந்த நகரத்தின் 6 தண்ணீர் தேவையை நம்மால் பூர்த்தி செய்ய முடியும். சென்னையினுடைய நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய வீராணம் ஏரியின் கொள்ளளவு எவ்வளவு தெரியுமா? 1 TMC விட குறைவு. ஆனா நாம 260 TMC தண்ணீரை வீணாக கடலிலே கலக்கி விட்டுருக்கிறோம், போதிய நீர்த்தேக்க வசதிகள் நம்மிடத்தில் இல்லை. சரிங்க, நீங்க ஏதோ சொல்றீங்க, வறட்சின்னு சொல்றீங்க, மழைன்னு சொல்றீங்க, நம்மள்கிட்ட அணை இல்லைன்னு சொல்றீங்க, என்னதான் நம்ம செய்யறது, தீர்வு என்ன, அணையை நம்மளால கட்ட முடியுமா? அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைதான், ஆனால் நாம செய்ய வேண்டிய கடமைகளும் சில இருக்கு. மழை நமக்கு வந்து தமிழ்நாட்டில் மழை எந்த பருவத்திலலாம் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 3 பருவங்களில் மழை நமக்கு கிடைக்கிறது. கோடைக்கால பருவமழை, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை என்ற 3 பருவங்களில் நமக்கு வந்து மழை நீர் கிடைக்கிறது. அதில் பெரும்பாலும் கோடை மழையையும் தென்மேற்கு பருவமழையில் கிடைக்கக்கூடிய நீரை நம்மால் சேமிக்க இயலவில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, கோடை மழை நமக்கு கம்மியான அளவுக்கு தான் கிடைக்குது. கிட்டத்தட்ட 129 mm பரவலாக தமிழ்நாடு முழுக்க நமக்கு கிடைக்கிறது. ஆனாலும் அது பூமியின் மேற்பரப்பு, கோடையின் காரணமாக உள்ள அந்த வெப்பத்தின் காரணமாக அது எளிதில் ஆவியாகி விடுகிறது, நீராவியாகி விடுகிறது, அதை சேமிக்க இயலவில்லை. தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் அது நமக்கு பெரும்பாலும் கடலோர மாவட்டங்களில் தான் அதிகமாக நமக்கு கிடைக்கிறது. அதனால் அந்த நீரையும் நம்மால் சேமிக்க இயலவில்லை. காரணம், அது கடலிலே விழுந்து விடுகிறது, கடலோர மாவட்டங்கள் என்பதால் அது கடலிலே எளிதாக கலந்து விடுகிறது, அதிலும் குறைந்த அளவு நீரை நம்மால் சேமிக்க இயலுகிறது. வடகிழக்கு பருவமழை மட்டும்தான் மாநிலம் முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக கிடைக்கக்கூடிய ஒரே நீர் ஆதாரமாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும். அப்படி சரி, நமக்கு அந்த வடகிழக்கு பருவமழை தான் கிடைக்குதுல, அந்த நீரை நாம சேமிச்சு நம்முடைய அந்த வருங்காலத்தில் ஏற்படவிருக்கிற அந்த வறட்சியை நாம் சமாளிக்கலாம்னு பார்த்தா, அதுலேயும் கிட்டத்தட்ட சரிபாதி நீரானது நிலத்தின் மேற்பரப்பில் வழிந்தோடி கடலிலே கலக்கிறது என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. ஏனென்றால் நம்மிடத்திலே சரியான முறையான நீர்த்தேக்க வசதிகள் இல்லை.
நம்மிடத்திலே அணைகள் இருக்கிறது, ஆற்று படுகைகள் இருக்கிறது, குளங்கள் இருக்கிறது. ஆனால் முறையாக நாம் அதை பராமரிப்பதில்லை. நமக்கு தேவையான அளவிற்கு, போதிய அளவிற்கு அணைகள் நாம் கட்டவில்லை, போதிய அளவிற்கு குளங்களை நாம் வெட்டவில்லை. இன்று குளங்களையும் ஏரிகளையும் நாம் வீடுகளாக மாற்றி, நாம் குடியிருக்கக்கூடிய தலங்களாக மாற்றி வருகிறோம். ஒரு பக்கம் குளங்களை அழித்துக் கொண்டிருக்கிறோம், இன்னொரு பக்கம் மழை நீரை வீணாக அதை போதிய கவனமின்றி அதை ஆற்றோடு கடலோடு கலக்க விடுகிறோம், இன்னொரு பக்கம் நிலத்தடி நீரை உறிஞ்சு கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப இதுக்கு என்னதான் தீர்வுன்னு சொன்னா, நான் சொன்ன ஏற்கனவே சொன்னது போல அணைகள், புதிதாக அணைகள் கட்டப்பட வேண்டும். புதிதாக அணைகள் கட்டி நம்முடைய நீரை, நீர்த்தேக்க நிலைகளை ஏற்படுத்த வேண்டும். விவசாய பயனற்ற நிலங்களாக இருக்கக்கூடிய அந்த நிலங்களை கணக்கில் எடுத்து அதை குளங்களாக, ஏரிகளாக நாம் உருவாக்க வேண்டும். இதெல்லாம் நம் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகள் என்றாலும் கூட, மழைநீர் தொட்டிகள் ஆங்காங்கே வீடுதோறும் நாம் அமைக்க வேண்டும். இப்ப நாங்கெல்லாம் அதெல்லாம் 2001 மழைநீர் தொட்டிலாம் அமைச்சிட்டாங்க, தமிழ்நாடு ஃபுல்லா அமைத்தோம். சரியான முறையில், முறையாக அதை அமைக்கவில்லை, இரண்டாவது அதை முறையாக பராமரிக்கவில்லை என்பதுதான் உண்மை. நாம் எப்படி மழைநீர் தொட்டி அமைச்சோம், ஒரு 3 ஆழத்துக்கு ஒரு குழி தோண்டி கொஞ்சமா கற்களை நாம வந்து நிரப்பி அதை வச்சிட்டோம். அது கரெக்டா நிலத்தடி நீரை போய் சென்று அடைந்ததா என்றால் நிச்சயம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த மழைநீர் தொட்டி மூலமாக ஓரளவு சற்றே நாம் நிலத்தடி நீரை உயர்த்தினோம் என்பது ஒற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்றாலும் கூட, அது நேரடியாக நிலத்தடி நீரை சென்று அடையவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் ஒரு ஒரு பகுதியிலும் நிலத்தடி நீரை இரண்டாக பிரிக்கிறார்கள். மேல் நிலத்தடி நீர், கீழ் நிலத்தடி என்று பிரிக்கிறார்கள். மேல் நிலத்தடி நீர் கிட்டத்தட்ட நமக்கு எங்கே கிடைக்கிறது என்றால், ஒரு ஒரு பகுதியிலும் சில இடங்களில் 20 சில இடங்களில், சில பகுதிகளில் 60 ஆழத்திலும் கிடைக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது நாம் வெறுமனே 3 குழி தோண்டி மழைநீரை அந்த பூமிக்கு, நிலத்தடிக்கு போய் சேரும் என்று பார்த்தால் அது பகல் கனவாகத்தான் இருக்கும். அது பக்கவாட்டிலே அந்த நீர் பயணிக்கிறதே தவிர அது நேரடியாக அந்த நிலத்தடி நீரை சென்று அடைவதில்லை. நாங்கள் சமீபத்திலே எங்கள் பகுதியில் இது போன்ற மழைநீர் தொட்டிகள் அமைத்தோம். எப்படி அமைத்தோம் என்று சொன்னால் முதலில் ஒரு 30-35 நாங்கள் போர் தோண்டி, பிறகு அதை சுற்றி ஒரு 4-5 குழி தோண்டி அதில் கற்களை நிரப்பி அந்த போர் போட்ட அந்த குழாயின் சுற்றுப்புறங்களில் துளைகள் இட்டு நாங்கள் அப்படி அமைத்தோம். அப்படி அமைக்கும் பொழுது அந்த நீரானது நிலத்தடி நீரை சென்றடைந்தது. நாமும் அதுபோன்று அமைப்போம் என்று கூறி நன்றி வாய்ப்பு. இரண்டு அருமையான இளநிலை திட்ட முறைகளை கேட்டோம். இவற்றிலே உங்களை கவர்ந்தவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். சுரேந்தர் கபீர் அவர்கள் சற்றே காலம் நீட்டித்து விட்டதால் தகுதி பெறவில்லை. ஆகவே சுரேந்தர் ராஷித் சிறந்த பேச்சாளர். இப்போது அடுத்ததாக நாம் இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்கு சொல்ல இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஆங்கிலத்தில் நடைபெறும். நம்முடைய மன்றத்தின் பேராண்மையை உயர்த்துவதற்கு நாம் சில போட்டிகளில் பங்கேற்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆகவே இப்போது நாம் பார்த்தோம் உடனடி பேச்சு எவ்வாறு நடந்தது என்று பார்த்தோம். அந்த உடனடி பேச்சு ஆங்கிலத்தில் நடத்தப்பட்டால் அதில் பல மன்றங்கள் கலந்து கொள்ளும் போது அதில் எவ்வாறு வெற்றி வாங்கி சூடுவது, எவ்வாறு நம்முடைய பேராண்மையை வெளிப்படுத்துவது என்பது பற்றிய ஒரு ஆங்கில உரையை நம்முடைய மூத்த சொல்லியிருந்தார் தங்கசாமி ஐயா அவர்கள் 20 வழங்குவார்கள். Thank you.
table topic speeches training session by Thangasamy sir. Actually, this training session is 1 hour. I have to reduce it here. I have to reduce it to 20 minutes. I will go a little fast, but if any questions or any clarification, you can stop me and ask. Okay, let us see how to answer and win the table topics. All of us are here, yes. Know about what is table topics. I think you are a guest. Yes. Yeah. Now, anyway, the table topics is a small mini speech without any preparation. I think you would have noticed here what happened with the five speakers were speaking here earlier. That is the table topics. In the contest level, it will be in a different level. Because there are many contestants or many clubs are participating in that. Now, in that challenge, how we will face? Okay. Now, when we are doing that one in the club, only our members, they will vote the based on the speech, the effectiveness, or by friendship. In some places they vote for the friends also. But in the contest it is not like that. They use a guide. Okay, first of all we have to understand how the judging criteria is working. Normally the judges, they work, use a guide and ballots. There is a judging guide, judging ballot will be there. In that, there are some criteria. Let us see later. The follow a suggested points value. They said for effectiveness this much, speech development this much, or language this much. Like that, they have follow or suggested point values. And listen to their own subjective feelings. Even though whatever the points given, whatever the judges' guides are given, but we are human beings. Most of the times, what will happen, we tend to go towards the emotional, like subjective matters. See, for example, he is talking about something, some revolutionary things. I like that. Automatically, my points will be little bit more than the other speakers. Sometimes I don't like that topic, what he was answering or the way he answered. This is called subjective matters. But normally, all the judging should be always objective. Let us see how the judging is working. For TT judging criteria, contents 55%. That means the speech, how the speech is organized, it's a contents, it's 55%. We will see the detail how is that. Then delivery 30. Delivery means include vocal variety, the stage movement, voice modulation, this is the delivery. Then language, the how he used appropriate language or appropriateness to the audience, this is language 15%. That means the major portion of the judging, the points you will get from the contents. Now the contents, if we say the contents, that is divided into two areas, 30% and 25%. Development is 25% and 30% for effectiveness. Let us see what is that development and effectiveness. Speaker puts idea together so that audience can understand them. What is this? Now, suppose if I can put an idea in a proper order. See, in normally how the speech should be there. There should be a proper opening. Then I have to give a message. That message should support. I have to support with some other materials, like some sub-points. Exactly. Then closing. Then proper transition, one idea to the other idea. Then this will be properly organized. We can say this contents is well organized. Response is structured around the purpose. See, they are asking about like water usage, the wasting of water. This is the purpose now. Now, if my message is around the subject, then I am giving all ideas or all the message around that, then the purpose is satisfied. Then include an opening body conclusion, I just already mentioned, supported by relevant examples. See, for example, when his speech, Toastmaster Kabir,
he gave some examples, right? This much waters are wasting, and this much we did in 2001, 2010. These are the relevant examples, right? In the same way, in this mini speech also, you can give some examples. Let us see what is effectiveness. Was the speaker's purpose is clear? When he speaks or his idea, it's very clear. That is most important thing. Suppose if he is just, we call the beating around the bush. He is just jumping here, talking about something, then again changing to another idea, again changing to another idea, no. The people cannot understand. Then he will lose points. Is the speech related to the topic? Now here, effectiveness, you can, normally in table topics, they see how you are speaking, whatever the topic. But if it is related to the topics, you will get some more points. And was the response presented clearly and logically? What is clearly and logically? The logically means with the some supporting points. You have to just prove it. Okay, this is what I am saying, this water is wasted here, right? If you craft your speech in that way, yes, you will get more points there. Now say delivery, it's 15%. In that, physical 15% and voice 15%. Let us see what is that. The physical mean body language reinforces points with gestures, expressions and body positioning. Mainly the body language is most important. So suppose the user is saying, 20 years ago, that is not 20 years ago, 20 years ago, this is 20 years ago, right? Like that, the appropriate body language should be there. Then it will be very easy to understand because body speaks. Body should speak. Most of the time we are having inappropriate body language. What will happen? The people will get confused. Then expressions. Now say, I love that place. It's an expression. Now say, I love that place. It is not a good expression, right? The body positioning, the way you stand, the way you walk. Some people, they just walk while talking. This sort of the nervousness. If you remove that one, it will be, you will have a good body positioning. Speaker makes effective speaking area. That is what I say. When I talking to this area, I should come here. I talk to him with just seeing his eyes, with the eye contact. I come here and talk another point. This is using effective speaking area. Right. Now delivery, voice. Voice is flexible. As I said, now when I talk about some sad things, that strategy has happened in 15 years ago. It's a sad. The way he told me, or the way he called me, I got angry. This is another one. Right? The flexible of the voice is most important thing. Variety of rate and volume can be clearly heard. Word are easily understood. There are sometimes people try to use some jargons, technical words. Not all the people can understand them. Right, judges will note down that one also. Language 15%, appropriateness and correctness. Now if you see here, we have contents 55%, delivery 30%, and language only 15%. Out of that, correctness only 5%. That means you are good in grammar, the English is good, you will get only 5%. All others are for what? The way you speak, the way you deliver, the way you convey the message. Okay? Even Tamil, everywhere the same. That is the reason the speaking, the communication skill, it's not for the language, it's for the message. Right? The 15% is appropriateness. You are talking to a group of engineers about literature. They cannot understand. Right? This is what? The appropriateness. Right? Okay, let me go a little fast. The choice of words makes message clear, right? According to the place, you have to use the words. Then language fits the occasion. Now, as I mentioned, the engineer, you have to talk about engineering things. Then where required literature, you have to talk about literature. Right? This is the judging criteria for international speech. Now, if you see international speech, content 50%, delivery 30%, language 20%. International speech means it's prepared speech. The same criteria, but little bit points differences there. Right? Then what it means? Table topics also a mini speech. Yes. You need a content, proper delivery, proper body language. Body language. Right?
Mastering table topics, techniques to help you craft your the best answer. Okay, let us see what is it. How to prepare the table topics. Okay, now it is not the first day anybody can speak good in table topics. What they have to do? Practice. The practice. Or brainstorming some topics or some subjects. See, most of the time we talk about love, we talk about peace, we talk about world or something like that. Just think about something and read about those things and discuss with people. Then you will automatically, your substance will be increased. Right? Yes. This is how you get prepared. Without your reading, without anything, you cannot answer a table topic. Right? Then practice a strategy for table topics. Everybody has a different way. Some people will start with a quote. Some people start with a small dramatic way. Some people, they start asking a question. Just select your own strategy. Then rehearse table topics. It is important. Before you go to the contest, you have to rehearse yourself. That is the reason we, in our club, we always conduct mock contests. Right, techniques. Now, when you start a table topics or any speech, you have noticed here that when the people are coming here, they started, he started something using a belt. He attracted the audience, right? Then he started something, I didn't notice because I was outside. Okay, that is how the people will start. That means you have to get agreement of people. You have to get them to your attention, right? This is the first thing. Present the problem or issue to address. Now you have to clearly tell what we are going to discuss today. Then overall solution or the answer. You presented a problem or issue, then you have to tell the answer. Water wastage is there. Yes, this is the issue. Then what is the answer? He mentioned that. This is how we have to work. In that way, the speech will be very clear. Process around your solution, key ideas, benefits of solution. This is what we are, how we are going to give the solution. Call of action. See, finally what he said, let us work for the saving of rainwater. This is the call of action. Like each and every table topics, we must give them a call of action. Like we have to appeal them to do this one. Then it will be more effective. Gain audience agreement. Okay, that is the same thing. Now see here how you are answering the question. Fellow Toastmasters and guests, if you are like me, like it is, I am getting an argument, the agreement, right? Then otherwise, what I would like to share with you, everyone here. See the way he is answering, starting the one. Imagine 20 years ago, this is what happened. Then the people, you are taking the people with you. Then picture this. Picture this mean? This is the same, it's almost like imagine. Yeah. Now what is topic about something you are totally unfamiliar with? See, for example, you are getting a topic, you don't know anything about that. This part of the world, the people don't know about cricket. They gave you a topic. See, for example, I am a Saudi, they gave me a topic about, talk about cricket. How can I talk about cricket? I don't know anything. Then I say, I start with football. These are the football will help this one. The football is happening. Most probably, I think cricket also do the same thing. This is what we. If we cannot get. See what I told you earlier. 55 points for the contents. They will see whatever you know, how you are putting into the audience, right? That 51st person already you have earned. But the 5% is missed where? Correctness. The correctness, right? You don't need to worry about. So you can, any topic you can bridge with what you know about what you don't know. Reframe. 33% the female should get 33% in the parliament. But I don't like that. What I will do? I will reframe the question. I will say, if it is not 33%, some countries are giving 33%. For in country like us, it is better to 23%. I am reframing it. Right? When you talk, you can do that one. If you don't like that subject, you can reframe it and give the question again. I believe in this. Something like that.
use what you know. Does the topic remind you of a quote? Right. Now, to open a quote, you can say whatever the quotes you remember related to this, you can use it here. As known as point or counterpoints. Like for example, a topic is there, an issue is there. You don't want to answer for the negative side or the positive side. You go in the middle. You both discuss both, then say both the way is correct. This is the moderating way of answering a question. Play devil's advocate. What is this? Opposing your thing. Okay, this is an old favorite of authors, poets, and political candidates. It has built-in counterpoints. Yeah. If you totally don't know anything, if you cannot understand, you do it in the other way, something like that. Okay, build suspense. Like normally in any speech, if you keep suspense, building a mystery, like if finally you are giving a twist, the people like that normally, right? This type of give us a twist or shock us or introduce speculation or shadow of a doubt or something like that, you can bring it in the story. When all else fails, okay, you're totally bold. Nothing is, you don't know anything about that. Finally, recently I have listened to a TV interview. That guy asking, the interviewer is asking, in this case, what you are going to do? What is your plan? But he is talking something else. Nothing related to that. No problem, we can do that one also in table topics. The reason is why we have to speak something. You don't see the, you don't worry about what is the topic. See, you don't know anything about the topic, then what you are going to speak on that one? Don't worry about that one. Speak something, then judges will know that you have understood this one. The way you understood, you deliver your speech. At least you will get the first two sentence points you will get. Right? How to prepare for table topics? Oh, finish. Okay, this is how. Okay, this is how we handle the table topics. Any doubts? How many minutes? 15 minutes. 15 minutes. I have another 5 minutes. It was very comprehensive. Sir, if like you said last, whatever we know, we can talk irrespective of the question. Yeah. Do they give any? Yes, the reason is here. See. Now, what is ballot says? I don't have a ballot here. Yeah. The content 55. Yeah, the ballot says content 55. The content related to what you are speaking. So right? Will they take that one also? Yes, because now you should not get upset. In district 2010 or 2009, in district contest, a Saudi is the table topics master. Mm-hmm. There is a topic. It says sees something. Sees mean the seeing something. The people sees something like that. Right? This is how the topic. But none of the contestants, they understood the topic. Because of the pronunciation or something. All of them are talking underwater. They are talking about the sea. But what you can do? This is what I understood. I am talking about this one only. So it is not a matter. If you cannot understand. See, they normally what you have to do? In a topic, see, for a 1,000 miles journey, what is that sense? Yeah, you must make one step. Start with a single step. 1,000 miles journey will start with a single step. This is the topic. Now, you didn't get the topic properly. Mm-hmm. Then what you can do? The topic master, he can use the body language to make it clear, no? Yeah, that is up to him, that, because you know, sometimes it is not happening. Sometimes they are giving table topics to a different, if we say Filipino, they are pronounced in a different way. For Filipinos, Indians pronounce in a different way. Correct. They cannot understand that. What you have to do, you have to understand something there. Otherwise, take a single word and speak on that one. Build on that. This is what it's required. Any other questions? They will be providing any wordings, written
Yeah, normally that is if they are providing, now new rule says you can show the topics to the contestants. But some chief judges, they don't want to do that one. Okay. Now if they want to, you have to, as a contestant, yeah, as a contestants. No, only at the stage? Yeah, at the stage. As a contestants, during the briefing you can ask that, contest briefing. Okay, suppose in the beginning if they announce they are going to show the topics, yes, you can ask them to this show is the my topic. Question comes. Actually, in SATAC, what I have seen is, contestant used to normally come in middle of the stage and they used to announce the topic. Yeah. They asked the contestant whether you want to read the topic. In that time, whether that reading would be considered for timing or No. After the judging starts, when you are verbal or non-verbal action, the timing will start. Okay. The timer is instructed like that only. Okay. I just want to add one point. Actually, a couple of contestants, they have used, what they did was, they read the topic actually, they gave it back. So, they have used that particular timing to think, that time yes. gap. So, it is a kind of strategy they have. Yes, it is a strategy, also it is a technique way. See, for example, they are giving the topic to you. The contest master is coming giving the topic here. You are while reading, you are thinking the building yeah, of the yeah. topic. The time you can then use slowly the go and give it to him. Oh, you and come time. To the middle of the stage. Now when you start, the timing starts. Okay, that time you are taking the advantage of that. Yeah. This the can contest we have that? To do like that. Can we do yeah, yeah, we can do that. Anyway, you have 30 seconds time to start. But you cannot can have 1 minute, but 30 seconds it's allowed. They do read the question twice, isn't it? Yes, normally twice. So that is where the strategy is. First, initially they will announce the topic, still they asked in SATAC program, they asked whether you want to read the topic. So by the time, even after they have, they already knew that, but still they have asked. Now that is the reason we kept it here, because of the pronunciation yeah. reason. Some people they cannot clearly understand. Then also there is one more thing. Try to say something, I forgot. The topic, yes, you have 30 seconds, at the same time, I forgot what was asking. Okay, any other questions? In the middle you can tell also. Yeah, we want to know what is sometimes some important thing. Sometimes proverbs used to given as a topic yeah. actually. Can we ask the contest master about the meaning, I mean, no. if we know? No. Way. Even most of the time, even you don't know. Only tight. See, most of the time, what you have to do, take the question and think. And also, the important thing is this one. Now, first of all, you should not panic. You have to be present mind, right? And also, while he is reading the topic, listen carefully. Now is reading the topic, don't think about the building the topic or building the speech. Okay, while reading, carefully listen, because that is important, most important. After he finished the reading, or first time you have understood fully, the second time no need to listen. Yeah. Right? This is most important thing. This is what I was trying to say. Anything else? Okay, thank you very much. Thank you so much. நம்முடைய கூட்டத்தின் மூன்றாவது நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம். அனைவரும் அமைதி காத்து முயற்சி சிறப்புடைய ஒத்துழைக்கவும். நம்முடைய அடுத்த முக்கியமான நிகழ்வு மதிப்பீட்டு பகுதி. இன்றைய மதிப்பீட்டு பகுதியை நடத்தித்தர நம்முடைய இளைய அழகிய நல்ல சொல்வேந்தர் அப்துல் காதர் அவர்கள் பொது மதிப்பீட்டு பகுதியை நடத்தி அன்பு உறவுகளே, மீண்டும் எனது முதன் முகமன்
மனித குலத்தின் அன்பளிப்பான மீண்டும் உனது முகன்மனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் நம்மை மற்ற படைப்பிலிருந்தும் மனித படைப்புக்கு வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. இறைவன் ஆசி சொல்க. பொது மதிப்பீட்டாளர் என்ற வகையில் இன்னும் முதன்முறையாக நான் ஒரு பெரிய பொறுப்பை பெறப்பட்டிருக்கிறேன். சுல்வேந்தர் அரங்கத்தின் கொடிகளும் பதாகைகளும் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனக்கு துணையாக இரண்டு பொது மதிப்பீட்டாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கருத்தை சொல்லும் பட்சத்தில் மூன்று பொது மதிப்பீட்டாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களின் சொல்லும் கருத்தையும் நாம் கேட்டுக்கொள்வோம். பொது மதிப்பீட்டாளர் என்ற வகையில் நடந்திருக்கும் நிகழ்வுகளில் ஏற்ற தாழ்வுகளை நான் விவரித்துக்கொள்ள எனக்கு உரிமை உண்டு. அதை விவரித்துக் கொள்வேன். இதுவரை எல்லாமே பேராண்மை, எல்லாரிடமே இறையாண்மையும் பேராண்மையும் இருந்தது. அவங்களுடைய அவரவர்களுடைய பணிகளை மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். முக்கியமாக நமது அருணையா அவர்களின் தந்தை அவர்கள் ஆன்மா சார்ந்தை அடைய நாம் எல்லாரும் பிரார்த்திக் கொள்வோம், பிரார்த்தித்துக் கொள்வோம். படைக்கலை செய்தர் ஜியாவதீன் ஐயா அவர்கள் தனது படைப்புகளை அருமையாக தந்திருந்தார். நன்றி ஜியாவதீன் ஐயா அவர்களே. உடனடி பேச மதிப்பீட்டாளர் நிர்வாகர் பேராசிரியர் மாசனாமணி ஐயா அவர்களே. சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி முகமனா சொல்லி என்னுடைய மதிப்பூட்டரை துவங்குகின்றேன். இன்றைய உடனடி பேச்சினுடைய சொற்று உடனடி பேச்சு ஆசான் திரு ஜியாவுதீன் அவர்கள் ஒரு சீரியஸான டாபிக், கடுமையான ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு பெரும் அதில் முக்கியமாக பெண்ணியம் பற்றி ஒரு விவாதத்துக்குரிய ஒரு தலைப்பு எடுத்துக்கொண்டு அதில் ஐந்து தலைப்பு கொடுத்து ஐந்து பேரையும் திக்குமுக்கார் வைத்தார். அந்த ஐந்துல ஒரு சிறப்பாக எனக்கு ரொம்ப பிடித்தது என்னென்றால் எல்லாமே கவிதைகள், கவிதையில பாட்டு, ஏதோ சினிமா பாட்டு நினைக்கின்றேன். எல்லாருமே புது புது சினிமா பாட்டு அதுல முத முத எடுத்ததுமே வீடாகம். இந்த தலைப்பு ரொம்ப நீளமான தலைப்பு. வீடாகும் பெண்ணுக்கு நாடாளும் தகுதி வந்தவர்களும் பெண் இன்னும் தனி தடுமாற்றத்திலே இருப்பது ஏன் என்பது தலைப்பு பற்றி. அதை பற்றி பேசுவதற்கு நம்முடைய காதல் அவர்கள் வந்தார், அருமையாக பேசினார். ஆனால் அவர் வந்து தலைப்புக்கு வருவதற்கே பல கிட்டத்தட்ட 2.5 நிமிஷத்துல 1.5 நிமிஷம் வேற எங்கேயோ போயிட்டார். தலைப்புக்கு வந்து 1.5 நிமிஷம் வந்து எப்படியோ அந்த மாட்டை வந்து கதையில அதை விட ரொம்ப சீக்கிரமா ஒரு பெரிய மாட்டை ஒரு சின்ன கம்பத்துல மாட்டினவர் திண்டுக்கல் கூட்டு போட்டி அவரை அடக்கி வைப்பார்கள், பெண்ணை அடக்கி வைப்பார் என்ற கருத்து தான் வந்தது. அது அந்த கருத்தை அவர் எப்படி உள்வாங்கவில்லையோ என்னமோ தெரியல. அவர் திருச்சி பக்கத்துக்காரு திண்டுக்கல் கூட்டு நன்றாக பேசினார்கள். ஆத்திரம் என்பது அதற்கு முன்னாலே வந்தது என்ன அருமையான பாட்டு சித்தியங்கள் படுத்துவது நினைக்கிறேன். காவி கன்னிதாசனுடைய பாட்டு அதை பற்றி இம்தியாஸ் அவர்கள் சொன்னது அருமையானது. பெண்ணாக பிறந்தால்
பிறக்கிறதுக்கு முன்னால நல்ல தூக்கம், இறக்குக்கு பின்னால தூக்கம், மற்ற நாளெல்லாம் பாடுபட்டாக வேண்டியிருக்கும். சமுதாயத்தில் நலிவு பெற வேண்டும் பெண்மைக்கு, இது அண்டையிலிருந்து இன்னும் இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலை ஒரு வேதனைக்குரிய விஷயம். அதை பற்றி இம்தியாஸ் அவர்கள் அழகாக கச்சிதமாக பேசி முடித்தார்கள். முக்கிய அவர் சொன்ன கருத்து, நாம் பெண்மை மதிக்க வேண்டும், இந்த நிலையை புரிந்து கொண்டு பெண்மை மதிக்க வேண்டும் என்பது நல்ல ஒரு மெசேஜ், நல்ல ஒரு ஒரு செய்தியை நாம் விட்டு சென்றார்கள். அதே அதுக்கு அடுத்தாற்போல் பேசிய சாதிக்கவர்கள், ஆத்திரம் என்பது எதே கருதான், ஆத்திரம் ஒரு பெண் எவ்வளவுதான் வீரம் பேசினாலும் கடைசியாக ஒரு கணவனுக்கு அடிமையாக மாட்டிக்கொண்டு விடுகிறார், கஷ்டப்படுகிறார் என்றுதான் தலைப்பு அவருடைய கருத்து. அந்த கருத்துக்கு அவர் சொன்னார், இந்த நிலை பல இடங்களில் மாறவில்லை, இந்த நிலை மாற வேண்டிய நிலை. அதற்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்லி அதை கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் போனார்னால் கடைசி அவருடைய கருத்தை தெளிவாக சொல்லிவிட்டார். அடுத்தாற்போல் பேசிய விஜிமா அவர்கள் சரியான தலைப்பு சரியான ஆளுக்கு கொடுத்தீர்கள், அதை அவர் நன்றாக பயன்படுத்தி கொண்டார்கள். அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று முதல் ரெண்டே அவர் தேவையில்லை என்று தூக்கி இருந்து விட்டார்கள். நாணம் பயிர்ப்பும் அவசியம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆணித்தனமாக தெளிவான பேச்சு, அது கருத்தை ஆணி எடுத்தார் பேச முடிந்தது, நல்ல முழுமையாக கருத்தை உள்வாங்கி தெளிவாக பேசியது. இன்றைக்கு ரொம்ப சுறுசுறுப்பான பெண்ணியை பற்றிய பேச்சு விறுவிறுப்பாக இருந்தது, ஆழமாக இருந்தது. அவர்களுடைய சொல்வேந்தர்களே, நாம் இப்போது பேச்சின் மதிப்பீடு நம்ம ஸ்பீக்கர் ரஷீத் அவர்கள் ஐந்தாவது திட்ட உரையை நம்ம மதிப்பிட போகிறோம். அதற்கு முன் ஒரு சில நடைமுறையை நம்ம பார்ப்போம். ஒரு ஸ்பீச் என்றால் என்ன என்னென்னா இருக்கணும் அப்படின்ட்டு, ஒரு ஸ்பீச்சுங்கிறது ஒரு ஸ்பீச் டெவலப்மெண்ட், அதாவது ஒரு ஸ்பீச்சோட கட்டமைப்பு, அதாவது ஒரு பேச்சோட கட்டமைப்பு எப்படி இருக்கணும், ஒரு ஓப்பனிங் அப்புறம் ஒரு பாடி அப்புறம் ஒரு க்ளோசிங் இருக்கணும். அது மூணு தான் ஒரு ஸ்பீச்சுக்கு ஒரு வடிவம். அதுக்கு மேலே மித்ததெல்லாம் வந்து ஒரு அலங்காரம். இதுதான் வந்து ஒரு ஸ்பீச்சோட தன்மை. இதை வந்து அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே ஒரு ஸ்பீச்சுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கிறாரு, அது சேம் வகையில் கொடுத்துருக்கிறாரு, அதுலேயே அவர் ஆடியன்ஸை ஈர்ப்பு எடுத்துக்கிட்டார். ஸோ அவர்கிட்ட போய் நம்ம அடிமையாயிட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் அவரோட கருத்தை சொல்கிறது அவரோட கடமை. அந்த கடமை எப்படி செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கில், அதாவது ஒரு இந்த இது செல்ஃப் டிஃபென்ஸ்னா என்ன அப்படின்னு எடுத்து அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்து அது ஒரு முறையாக செஞ்சுட்டு போனார். கடைசியாக அவர் வந்து அதை முடித்தார். எப்படி முடித்தார்? அது முடிக்கும் தன்மைக்கு வந்து ஒரு உதாரணங்கள் எடுத்து, ஒரு வேங்கை ஒரு வெறுங்கை அப்படின்ட்டு ஒரு கராத்தே மாஸ்டர் சொன்ன அந்த ஒரு புஸ்தகத்தை வந்து எடுத்ததாக முடிச்சுட்டு போயிட்டார். இது ஒரு பேசிக் அமைப்பு, இது அருமையாக இருந்தது. இதுக்கு மேலே இது எதுக்காக இந்த ஸ்பீச் கொடுக்குறாருன்றதே முக்கியம் இங்கே. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாடி ஸ்பீக்ஸ். பாடி ஸ்பீக்ஸ்னா பாடி லாங்குவேஜ் வந்து அருமையாக வெளிப்படுத்தணுங்கிறது தான். இந்த கருத்து வரும்போது அவரோட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போஸ்டர், அதாவது அவரோட எந்த கான்ஃபிடென்ஸோடு அவர் செய்கிறார். ரெண்டாவது அவரோட ஐ கான்டாக்ட்ஸ், அதாவது கண்முறையில் எல்லாரையுமே வந்து பார்த்து பார்த்து கரெக்டாக பேசுறது, ஸ்டேஜுகளை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கிட்டு கருத்துக்களை சொல்லிட்டு அதை அவங்களோட ஈர்ப்பை எடுக்கணும். மூணாவதாக வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் நல்ல முறையில் அதை அவங்களுக்கு சொல்கிற மாதிரி புரிகிற மாதிரி பாடி வச்சு ஸ்பீக் பண்ணணும். அதுதான் பாடி ஸ்பீக்ஸுங்கிற இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாய்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். வாய்ஸ் மாடுலேஷன் கொடுக்கணும், இமோஷனல் வாய்ஸை கொண்டு வரணும். அதை வந்து ஒரு விதத்தில் வந்து இந்த ஸ்பீச்சை வந்து இது பண்ணணும். அதாவது ஒரு ராக்கெட் ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு ஏற்றது இது இருக்குது, அது சாட்டலைட்டாக வந்து வைக்கும் போது அது கரெக்டாக போய் சேர்க்குற மாதிரி இந்த ஸ்பீச்சுக்கு இந்த பாடி லாங்குவேஜ் தான் சரியான லான்ச்சிங் பண்ணணும்.
இல்லைன்னா சாட்டலைட் போய் உட்காரு. அந்த மாதிரி இந்த ஸ்பீச் எப்படி வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ் தான் முக்கியம். அந்த பாடி லாங்குவேஜ் வரும்போது வேகை புலி அப்படிங்கிற உதாரணமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஸ்மேட்ச் ஆன மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்குது. ரெண்டாவது வேகைன்னு வரும்போது ஒரு வெறுங்கைங்கும் போது அது வேங்கை அப்படிங்கும் போது ஒரு அப்படி வேங்கை வேகமாக வருது அப்படின்ற அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை கொடுக்கும். எப்போதுமே கையை வந்து இப்படியே வச்சுட்டு நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் அவர் அதிகமாக கொடுத்தார், ஆனால் கை வந்து இப்படியே இப்படியே மூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ கையை அதிகமாக யூஸ் பண்ணும்போது அவங்களோட அந்த ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். நீங்கள் வேக வேகமாக செய்யும் போது உங்களுக்கு அந்த இது இருந்தது. இந்த ரெண்டு மூணு விஷயங்களுக்காக இந்த ப்ராஜெக்ட் செய்யப்பட்டதுனால இது நீங்கள் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இந்த அருமையான டாப்பிக்கை இன்னும் அருமையாக நீங்கள் ரீச் பண்ணியிருப்பேன்றதை ஃபீல் பண்ணுறேன். இது என்னோடய சொந்த கருத்து, இதை உங்களுக்காக வைக்கிறேன். இது மேற்கொண்டு கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஏழாவது திட்ட உரையை மதிப்பீடு செய்ய வருகிறார் திருவாளர் யூசுப் அவர்கள். சொல்லைத்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். வணக்கம். மீண்டும் இன்று ஒரு அருமையான உரையை கேட்கும் வாய்ப்பு நம் அனைவருக்கும் கிட்டியிருந்தது. பொதுவாக எல்லோரும் ஏதோ ஒரு தலைப்பை பற்றி பேசும் பொழுது அது ஒரு தத்துவம் சார்ந்த தலைப்பாகவோ அல்லது வந்து காதல் சம்பந்தப்பட்ட தலைப்பாகவோ பாசம் சம்பந்தப்பட்ட தலைப்பாக தான் பேசுவார்கள். கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். ஆனால் நம் வாழ்க்கையில் உபயோகப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய கடமை உள்ள தலைப்பை பற்றி திரு கபீர் அவர்கள் மிகவும் அழகாக எடுத்துரைத்தார்கள். அவருடைய ஆரம்பமே நீரின்றி அமையாத உலகு என்ற ஒரு நல்ல தொடக்கத்தோடு ஆரம்பித்தது. அருமையான தொடக்கம். அதற்கு பின்னர் அவர் ஏகப்பட்ட புள்ளி விவரங்களை நம் முன் எடுத்து உரைத்தார். இப்புள்ளி விவரங்கள் எல்லாம் எங்கேயோ ஏதோ நடக்கின்ற புள்ளி விவரங்கள் அல்ல, நாம் நம்மை சுற்றி அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற புள்ளி விவரங்கள். எனவே அவை நம்மை மிகவும் நன்றாக கவர்ந்தன. ஸோ மிக முக்கியமாக நம் முன்னால் என்ன கடமை இருக்கின்றது என்பதை முடிவில் மிகவும் தெளிவாக எடுத்துரைத்தார். மேடையை நன்றாக உபயோகப்படுத்தினார். அங்கெங்கே குரலின் ஏற்ற இறக்கங்களையும் நமக்கு தெரிவித்தார். இவர் இந்த தலைப்புக்கு தேவையான விஷயங்களை நம்மிடம் தந்திருக்கிறார் என்று சற்று தற்போது பார்ப்போம். இந்த தலைப்பு ஆடியன்ஸை கவர்ந்த தலைப்பா என்று பார்த்தால் நிச்சயம் இது கவர்ந்த தலைப்பு தான். இது சம்பந்தப்பட்டாக எந்த அளவுக்கு ஒரு ஆராய்ச்சி நடத்தியிருக்கிறார் என்றால் ஆராய்ச்சி நிச்சயமாக நடத்தியிருக்கின்றார். அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் எல்லாம் நாம் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கின்ற முடிவுகள் தான். இது சம்பந்தப்பட்ட முக்கியமான விவரங்களை நம்மிடம் தந்திருக்கார் என்றால் முக்கியமான விவரங்களை அவர் தந்திருக்கின்றார். மேலும் இவர் தன் உபயோகத்தில் தன்னுடைய ஊரில் தான் எப்படி இந்த ஒரு நல்ல விடயத்தை செயல்படுத்தணும் என்ற ஒரு செயல்பாட்டை நம்மின் ஒரு புகைப்படத்தோடு நம்மளிடம் காட்டி அதனை பரிந்து கொண்டார். மிகவும் அருமையாக முடிவை தெரிவித்தார். இருப்பினும் இவர் சற்று இவருடைய முன்னேற்றத்திற்கு சிற்சில யோசனைகளை நான் சொல்ல விரும்புகின்றேன். இவருடைய குரல் ஏற்ற இறக்கங்களை இன்னும் கொஞ்சம் நன்றாக அவர் செய்திருக்கலாம். இவருடைய உரையில் சிறிது நகைச்சுவையும் இவர் சேர்த்திருக்கலாம். இவை ரெண்டையும் அவர் உபயோகித்திருந்தால் இவ்வுரை மிக சிறப்பான உரையாக இருந்திருக்கும் என்று கூறிக்கொண்டு மேடையை நெறியாளர்கள் ஒப்படைக்கின்றேன். இன்றைய அலுவலர்களை
ஹலோ அலுவலர்களான இலக்கண ஆசான் இம்தியாஸ் அவர்களை அழைக்கிறேன். அவர்கள் தங்களுடைய கருத்தை பாருங்கள். மீண்டும் முகமன்னுடன் என்னுடைய அறிக்கையை அறிவிக்கின்றேன். இன்றைய கூட்டம் மிகவும் சிறப்பாக இலக்கண வளங்களோடு அமைந்திருந்தது என்றே சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக பலரும் சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்து காட்டினீர்கள். பின்னியம் பற்றி அதிகமாக பேசினீர்கள். அச்சம், மடம், நாடம், பயிர்ப்பு போன்ற நல்ல நல்ல சொற்களை கொண்டு வந்தீர்கள் உங்களுடைய பேச்சில். அது மிகவும் நன்றாக இருந்தது. அது போலவே பகைவர் கருள்வாய் நன்னெஞ்சி நீரின்றி அமையாது உலகு, இது போன்ற நல்ல நல்ல வாக்கியங்களை எல்லாம் தெரிவித்திருந்தீர்கள். இருப்பினும் கூட்டத்தில் இன்றைய கூட்டத்தில் ஆங்கிலம் சற்று கலந்திருந்ததாகவே அறிகின்றேன். அதிலும் சில விஷயங்களை திருத்த வேண்டும் என்பதற்காக ஒன்று இரண்டு குறிப்புகள் மட்டும் எடுத்திருந்தேன். அதில் குறிப்பாக டிராபிக் லைட் சிக்னல், இவைகளுக்கு சாலை விளக்கு என்று சொல்லலாம், அட்லீஸ்ட் என்று சொல்வதை குறைந்தபட்சம் என்று சொல்லலாம், ஆரோகண்ட் என்ற வார்த்தைக்கு பதிலாக ஆணவம் என்ற வார்த்தை உபயோகித்திருக்கலாம், ஸ்பீக்கர், ஸ்பீச் இது போன்றவைக்கு பேச்சாளர், பேச்சு இவைகளை உபயோகித்திருக்கலாம், ஆடியன்ஸ் என்று உபயோகித்தீர்கள், அது கூட்டத்தினர்கள், அவையோர்கள் இப்படி சொல்லியிருக்கலாம். இவைகளை நாம் அதிகமாக தமிழ் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இன்னும் இவை இது போன்ற இவைகளை கருத்தில் கொண்டு அடுத்தடுத்த கூட்டங்களில் அவைகளை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அசை சொல் விளக்கம் தர வருகிறார் திருவாளர் ஜாபர் சாரத்ய அவர்கள். அசை சொல்ல இதை சொல்லிடு ஆ கவுண்டரை ரெண்டு தான் வேணும். அசைச்சொல் சங்கர் ஒரு முறை ஜியாவுதீன் ஐந்து முறை அவர் சொன்ன திடீர் கதையில் மட்டும்தான் வந்தது, வேறு எதில் வரவில்லை. ரசீது மூன்று முறை, யூசுப் ஐந்து முறை, கபீர் ஒரு முறை, அப்துல் காதர் ஒரு முறை, இம்தியாஸ் ஒரு முறை. நேர காப்பாளர் திரு நரேஷ் பழமை போலவே இன்றும் நாம் மிகவும் தாமதமாக நமது கூட்டத்தை ஆரம்பித்தோம். 4:55 மிகவும் தாமதம். கூடுதலாக பழமை போலவே தேர்தல் இடைவேளையை 15 நிமிடத்தில் முடிக்காமல் 20 நிமிடத்திற்கும் மேலாக எடுத்துக்கொண்டோம். அதனாலேயே இந்நேரம் முடிந்திருக்க வேண்டிய கூட்டம் 7 மணியை தாண்டியும் நடந்து கொண்டிருக்கிறது. உடனடி பேச்சை பொறுத்தவரையில் அப்துல் காதர் அவர்கள் 2:10, நம்ஷத் அவர்கள் 1:11, இம்தியாஸ் அவர்கள் 1:54, ஜஃபர் சாதிக் அவர்கள் 1:45, விஜிமா அவர்கள் 1:30 அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். திட்ட உரையில் கபீர் அவர்கள் நேரத்தை தாண்டி பேசியதால் அவர் தகுதி பெறவில்லை. அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 7:35. ராசித் ஐயா அவருடைய திட்ட உரைக்கு எடுத்துக்கொண்ட நேரம் 6:30. பொது மதிப்பீட்டாளர்கள் மதிப்பீட்டு பகுதியில் மாசுராமணி ஐயா எடுத்துக்கொண்ட நேரம் 3:27. நௌஷத் ஐயா 3:20. யூசுப் 2:57. அலுவலர்கள் குறிப்பிட்ட அந்த 1 நிமிட கால இடைவெளியில் ஆரம்பகட்ட அறிக்கையும் இறுதி அறிக்கையும் சரியாக செய்து கொடுத்தார்கள். நன்றி. சொல்வந்தர்களே, விருந்தினர்களே, இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக நீ அனைவரும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது நம்முடைய வாக்கு கணக்காளரை அழைத்து வெற்றி பெற்றவர்கள் நம்முடைய மதிப்பீட்டாளர்களுக்கான வாக்கு
பிக் த்ரீ அவங்க சொல்லுவாங்க மதிப்பீட்டாளருக்கும் கூட்ட உதவிகளுக்கும் வாக்குகளை நீங்கள் அளிக்கலாம். கூட்ட உதவியாளர்கள் நால்வர், கூட்ட உதவியாளர் ஐவர், நேரக்காப்பாளர் நரேஷ், இடைச்சொல் கணக்காளர் சாதிக், வாக்கு கணக்காளர் சங்கர், இலக்கண ஆசான் இம்தியாஸ், மேலும் சொல்லாசான் மீண்டும் ஜாஃபர் சாதிக். இந்த ஐவரில் ஒருவருக்கு உங்களுடைய வாக்குகளை அளிக்கலாம். அதே போல சிறந்த மதிப்பீட்டாளர் என்று மூன்று பேர் இங்கே மதிப்பீடு செய்தார்கள். உடனடி பேச்சு மதிப்பீட்டாளர் சொல்வந்தர் மாசிலாமணி, திட்ட உரை மதிப்பீட்டாளர்கள் சொல்வந்தர் நௌஷாத், சொல்வந்தர் யூசுப், இவர்களில் ஒருவருக்கும் உங்களுடைய வாக்குகளை அளிக்கலாம். அலுவலர்கள் ஐவர், சொல்வந்தர் நரேஷ், சொல்வந்தர் சாதிக், சொல்வந்தர் சங்கர், சொல்வந்தர் இந்தியா, அகைன் சொல்வந்தர் சாதிக். வாக்கு கணக்காளர் வாக்குகளை எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த இடைவெளியில யாரேனும் நகைச்சுவை எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் ஒரு முக்கியமான செய்தி உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சென்ற முறையை நான் சொன்னேன், இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ் இருக்கை ஒன்று நிறுவ முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா தமிழர்களும் அவருடைய பங்கை அவருடைய பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் தனிப்பட்ட முறையில் நானும் ஜாஃபரோ கொடுப்பதை விட தமிழ் இங்கே ரியாது உள்ள தமிழ்ச்சங்கத்தின் மூலம் ரியாது இலக்கிய மாற்று எல்லாம் சேர்ந்து ரியாது வாழும் மக்கள் ஆர்வமுள்ள தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழர்கள் சொல்லும்போது அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி இலங்கையில் இருந்தாலும் சரி தமிழில் ஆர்வமுள்ள எல்லோரும் அவர்களால் முடிந்த அளவு சிறு துளி பெறவில்லை என்பது போல ஆர்வம் கொஞ்சம் நாம் சேர்த்து நின்றால் அதை மொத்தமாக ரியாது தமிழர்கள் இந்த ஹார்வர்டுக்கு அனுப்புவதாக அனுப்ப செய்த பெருமையாக இருக்கும். இந்த முயற்சியில் எல்லா பக்கமும் செய்கிறார்கள், நம்ம மட்டுமல்ல உலகம் முழுக்க எல்லோரும் செய்கிறார்கள். இது தவிர தனியார் தனிப்பட்டவர்களும் தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு இதற்கு செய்வதற்கு ஒரு அருமையான இம்தியாஸ் நான் சொல்லியிருந்தேன், நாம் ஒரு அருமையான கலை நிகழ்ச்சி நடத்தலாம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள் இது நல்ல சமயம், இந்த சமயத்தில் ஒரு திரையாவிலையோ ஏதோ ஒரு இடத்துலையோ ஒரு பட்டிமன்றம் ஒரு அருமையான இசை நிகழ்ச்சி எல்லாம் சேர்ந்து நடத்தினால் நம் அதற்கு ஒரு டிக்கெட் போடலாம். சுமார் ஒரு குடும்பத்துக்கு 100 ரியாலும் போடலாம், நிறைய பேர் ஈஸியாக வருவாங்க. அப்போ நமக்கு ஃபண்டு வந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம அனுப்பலாம். இதுதான் என்னுடைய இந்த பர்பஸ் சொன்னால் வருவாங்க. இதை செய்யலாம், இதை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி நாம் இன்றைக்கு இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியுமா? நீங்கள் ஃப்ரீயாக முக்கியமான நீங்கள் எல்லாருமே கூட நம்ம இந்த கூட்டம் முடிச்சு அதை பற்றி சொல்லிக்கலாம். பொது விஷயம் அதை பற்றி இப்பொழுது சிந்திக்கலாமா? இப்ப உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாமா? நன்றி.
ஏதும் சொல்ல விரும்புகிறீர்களா? அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான், நம் பழமையாக இலக்கிய வட்டமும் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த முறை அடுத்த வாரத்தில் வைத்துக் கொள்ளலாமா என்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. விருப்பம் இருப்பவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் அல்லது ஆர்வம் கலந்து கொள்ள விருப்பம் இருப்பவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொன்னால் அதை ஒருங்கிணைப்பதற்கு வசதியாக வரும் பெரும்பாலும் இரண்டாம் தேதி வச்சுக்குவோம். வர ரொம்ப பேர் வராம போச்சுன்னா பின்னால நிறைய பேர் வந்துருவாங்க. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். சிறந்த திடீர் பேச்சாளராக பெண்மை அதிகமாக பேசும் ஒரே பெண்ணாக இருக்கக்கூடிய நமது தலைவர் விஜயமா பாசியாமணி அவர்கள், சிறந்த மதிப்பீட்டாளராக திருமதி நௌஷாத் திருமதி மதிப்பீடு மிகவும் புள்ளியமாக இருந்தது. சிறந்த அலுவலராக சொல்வேந்தர் திரு நரேஷ் அவர்கள். சிறந்த பேச்சாளராக சொல்வேந்தர் நரேஷ். நிறைவடைகின்றன சிறப்பாக செய்திருப்பதாக கருதுகிறேன். ஓட்டு ஓட்டு
அரசியல்வாதிகள் இன்றைய நிகழ்ச்சி நெறியாளர் இன்றைய கதாநாயகனாக இருந்து இந்த நிகழ்ச்சிகளை மிக அருமையாக செய்கிறார்கள். அவருக்கு ஒரு பலத்த அடுத்ததாக இனி நாம் சிறந்த நெறியாளருக்கான வாக்கெடுப்பை எடுக்க வேண்டும். அதற்கு முன்பாக நான் கடந்த வாரத்தில் வெற்றியாளர்களை நான் அறிவிக்கின்றேன். இதை முதலிலேயே அறிவித்திருக்க வேண்டும், ஒரு சந்தேகத்தினால் அது இப்பொழுது நான் அறிவிக்கின்றேன். நான் பெயர்களை வாசிக்கின்றேன், அதுவரை அவர்கள் எழுந்து நில்லுங்கள். கைத்தட்டலை மட்டும் பிறகு போடுங்கள். அனைவரும் எழுந்து நின்ற பிறகு போடுங்கள். சென்ற வார வெற்றியாளர்கள் உடனடி பேச்சு ஃபக்ருதீன், இளநிலை திட்ட உரை மாசிலாமணி, இளநிலை இல்ல திட்ட உரை மாசிலாமணி, உயர்தர திட்ட உரை மாசிலாமணி, சிறந்த மதிப்பீட்டாளர் விஜயமா வாங்கிய நான், இது இளநிலை திட்ட உரை நரேஷ், நான் சந்தேகமாக இருந்தேன். அந்த சந்தேகம் திரும்பவும் கேட்டேன். இளநிலைன்னா எனக்கு ஒரு ஏன்னா மாசிலாமணிய இளநிலை இல்லை. உபதலைவர் கல்வி அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது வெற்றியாளர்கள் யார் யார் என்பதை இப்பொழுதே நீங்கள் குறித்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் அப்படித்தான் செய்வேன். நான் உதவி கல்வி உதவியாளராக இருந்த பொழுது உடனுக்குடன் யாரெல்லாம் வெற்றியாளர்கள் என்பதை தெரிவித்தேன். இப்பொழுது சிறந்த நெறியாளருக்கான வாக்கெடுப்பு. இன்றைய நெறியாளர்கள் மூவர், அவற்றில் ஒருவர் உடனடி பேச்சு ஆசான் ஜியாவுதீன் ஒரு நெறியாளர், இரண்டாவது நிகழ்ச்சி நெறியாளர் ஃபக்ருதீன் ஐயா, மூன்றாவதாக ஜெனரல் இவாலுவேட்டர் பொது மதிப்பீட்டாளர் ஹாதர் அவர்கள். மூவரில் ஒருவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இதற்கிடையே சிறந்த நாவல்மை மிக்கவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு இலக்கண ஆசானுக்கு உண்டு. எனவே சொல்வேந்தர் இம்தியாஸ் அவர்களே அதை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த அவருடைய பொன்னான பெயரை கூறுமாறு மீண்டும் முகமன் கூறிக்கொள்கிறேன். முகமன் அறிவிக்கவில்லை என்பதை நினைவுக்குறேன். சிறந்த நாவன்மையாளராக தன்னுடைய திட்ட பேச்சு முழுவதும் ஆங்கிலமே கலக்காமல் சுத்தமான தமிழில் நல்ல குரல் வளத்துடன் மேலும் நல்ல தமிழ் வார்த்தைகளை உபயோகித்த சொல்வேந்தர் கபீர் அவர்களுக்கு சிறந்த நெறியாளருக்கான வாக்கெடுப்பு நடந்தாகிவிட்டதா? இப்பொழுது இதற்கிடையில் நாம் இன்றைய விருந்தினர் அவர்கள் பேச விரும்புகிறார்கள். ஒரு நிமிடம், என்ன உங்களுக்கு இந்த கூட்டத்தில் எது பிடித்தது, நீங்கள் எதை ரசித்தீர்கள் அதிகமாக என்பதை பேசுமாறு விருந்தினர் சிறந்த நெறியாளர் பரிசை வாங்கக்கூடியவர் தயாராகிவிட்டார். அறிவிக்கவும். சிறந்த நெறியாளராக கவிஞர் திரு பக்ருதீன் அவர்கள். ஓட்டு கேட்கிறப்ப
அவங்களாம் கேம்பெயின் பண்ணல. வழக்கும் போல் நம் கூட்டங்கள் எப்பொழுதுமே ஒரு கலகலப்பு இருக்கிறது, ஆனால் நேரம் தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றது, அதுதான் சரியாக. இனிமேலும் நாம் கவனமாக எல்லா இடத்திலும், ஏன்னா வந்து விடுகிறோம், வந்த பிறகு நிறைய நேரம் நாம் பேசுகின்றோம். கூட்டத்தை உடனே கூட்டாமல் வந்து ஒரு ஏதோ இங்கே ஒரு கூட்டம் நடைபெறும் எல்லோரும் சேர்ந்து பேசுகிறோம், அப்படி இல்லாமல் அனைவரும் வர வர நாம் கூட்டத்தை ஆரம்பிப்போ. 4:30 என்பது 4:40 நாம் கூட்ட வேண்டும் என்று 4:30 என்பதிலிருந்து 4:40 அதிகமாக கிரேஸ் டைம் சொல்வார்கள். அப்படி எடுத்துக்கொண்டால் பரவாயில்லை. 4:50 இன்று நிறைய பேர் வரமாட்டாருங்க என்றுதான் ஐயா நினைத்தோம். அது நிறைய வந்ததாலும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது. அதனால 4:50 ஆயிடுச்சு. ஒரே ஒரு செய்தி மட்டும், நாம பார்த்த வரையிலும் மற்ற எல்லா மன்றங்களும் குறித்த நேரத்தில் மிகச்சரியாக ஆரம்பிக்கிறார்கள். ஏறக்குறைய பல மன்றங்களை சேர்ந்து தமாமில் ஒரு ஒன்றாக ஒரு பேச்சு போட்டியை நடத்தியிருக்கிறார்கள். அவ்வளவு ஒருங்கிணைப்பிலும் மிகச்சரியான நேரத்தில் மிக சரியாகவே ஆரம்பித்திருக்கிறார்கள். நாம் அந்த நேரத்திற்கு உரிய மரியாதையை இன்னும் கொடுக்கவில்லை மனதளவில். அதுதான் எல்லாத்துக்கும் அடுத்த கூட்டம் 4:20 நீங்கள் இங்கே வந்து விடுங்கள். தங்கசாமி ஐயா விட எப்பொழுதும் நமக்காக திறந்திருக்கின்றது, வந்து விடுங்கள். 4:20 இன்றைய பொருள் இன்றைய நிகழ்ச்சியை நினைக்காதீர்கள். நாம் இன்று கொஞ்சம் நமக்கு திறப்பதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது. பொதுவாக இருக்கும் 4:30 யார் வந்தாலும் வராட்டியும், 8 பேர் இருந்தா கூட நம்ம வந்து அந்த கூட்டத்தை நடத்தி விடலாம் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. அதுபடியே நம்ம அப்படியே செய்யலாம், அப்பதான் நம்ம கரெக்டான. அதோடு இன்னும் ஒன்றை நான் சொல்ல வேண்டும், யாரும் தவறாக எண்ண வேண்டாம். அதாவது ஐயா அவர்கள் தங்கசாமி ஐயர் அடிக்கடி சொல்லும்பொழுது அவரவருடைய குறிப்பிட்ட பகுதியை, அவர்களுடைய பங்களிப்பை, அதை மட்டுமே நீங்கள் பேச வேண்டும். அதை தவிர்த்து நிறைய பேசுகிறோம். அதனால் தான் எப்படி நாம் பேச்சு போட்டியில் நாம் பரிசு வாங்க வேண்டும் என்பதற்காக 3 நிமிடம் என்றால் 3 நிமிடத்திற்கு பேச்சை பேசுகிறோம். உடனே பேச்சு 2 நிமிடம் என்றால் வேக வேகமாக அங்கே சோப்பு லைட் இதெல்லாம் பேசி முடிச்சு அப்படி என்று நினைக்கின்றோம். ஆனால் இதே இது மற்ற விஷயங்களில் பங்கு பெறுபவர்கள், குறிப்பாக குரல் சொல் போன்றவற்றையெல்லாம் இருக்கும். குரல் சொல்ல வேண்டும், குரலுடைய விளக்கத்தை சொல்ல வேண்டும். அதோடு இல்லை, குரல் என்பது எல்லோருக்கும் பிடித்தமானது. அது நிறைய அறிவுரைகள் உள்ளன. அவற்றையெல்லாம் நம்ம இந்த சமயத்தில் நம்ம நேரம் கடைபிடிக்கும் போது அதையெல்லாம் கூடாது என்பதை நான் சொல்லிக்கொள்ள அப்படின்னா அதுக்குன்னு தனியான வழிமுறை. எப்படி நம்ம வந்து 10 பேச்சுக்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சிசி கிடைக்குது இல்லையா,
சிறந்த பேச்சாளர் என்ற ஒரு பெயர் கிடைக்குது. அதுக்கப்புறமா ஏசிபி கிடைக்குது, ஏசிஎஸ் அப்படிலாம் கிடைக்குது. அதே போல நீங்க எல்லோருமே இன்டர்நெட்ல போயிட்டு பாத்வே டைப் பண்ணி டிஎம்ஐ பாத்வேன்னு போடுங்க. அதுல உங்களுக்கு இந்த பாத்வேயை 2018 மார்ச்ல இருந்து எப்படி கொண்டுட்டு போறது அப்படின்னு, இனிமே இப்ப வரைக்கும் நீங்க என்னென்ன என்னென்ன கம்யூனிகேஷன் என்னென்ன திட்ட உரைகளை கொடுக்குறீங்களோ அதெல்லாம் மிக விரைவிலேயே மார்ச்க்குள்ளே முடிக்கிறதுக்கு பாருங்க. அப்படி இல்லை சார், அப்படி இல்லாவிட்டால் மார்ச் 2018லேருந்து நீங்கள் அத்தனையும் போயிடும், உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் திரும்பவும் அந்த பாத்வேல என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி ஆரம்பத்திலிருந்து நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் இப்ப நான் வந்து ஏசிபி ஏஎல்பி பண்ணிருக்கேன் அப்படின்னா ஏஎல்பி ரெண்டு டாக்கும் நான் இப்போ இந்த மார்ச்சுக்குள்ளே கொடுத்துடணும். கொடுத்தா தான் எனக்கு ஏஎல்பி சர்டிபிகேட் கிடைக்கும். அப்படி இல்லை நான் மார்ச்சுக்குள்ளே கொடுக்கல அப்படின்னு சொன்னால் எகெயின் ஐ ஹாவ் டு கோ இந்த பாத்வே என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி நான் போய் மறுபடியும் அதுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்யணும். மார்ச் பாத்துவே